Yavar tuyavar. Munadakalirosana, Yerevana, Yandavarin Tripera, Vandavaram Paramanavar, Varta Patavar, Munadangalil. Yerevanir tuyavaragandi. Vandavarini tuyavaragandi. Vandavarini tuyavaragandi. Hallelujah,
இரக்கமுள்ள ஆண்டவரே உமது அருள் வரங்களால் எங்கள் மீது இரக்கமாயிரும். நாம் இறைவனின் மக்கள் ஆகும்படி தங்கள் வாழ்நாள் நம்மை பயிற்றுவித்த நமது மூதாதையரின் திருப்பலிகளிலும் ஆராதனைகளிலும் நாம் நினைவூற வேண்டும். அழிவே இல்லாத அரசு நீதிமான்களோடு புனிதர்களோடு இறைமகனவர்களுக்கு ஆதரவளிப்பார். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிருந்த உன்னதங்களிலே வானதூதர்கள் உம்மை புகழ்வது போல இறைவா வலுவற்ற பாவிகளாகிய நாங்களும் உம்மை போலிகிறோம். எக்காலத்திலும் எவ்வேளையிலும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் உலகிலே அவர் தயவு பெற்றோருக்கு அமைதியும் ஆகுக. நாங்கள் உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், புகழ்ச்சி பாடல்களை உமக்காக எழுப்புகிறோம். எல்லாம் வல்ல இறைவனும் விண்ணகரசரும் படைப்பாளருமாகிய தந்தை உம்மையும் ஒரே மகனாகிய இயேசு மசியாவே உம்மையும் தூயாவியானவரே உம்மையும் நாங்கள் புகழ்கிறோம். இறைமகனும் வார்த்தையும் உலகின் பாவங்களை சுமந்தவரும் சுமக்கிறவருமான இறைவனின் செம்மறி ஆகிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை சுமந்தவரும் சுமக்கிறவருமாகிய ஆண்டவரே நாங்கள் செலுத்த விண்ணப்பங்களை கேட்டு பதிலளித்தருளும். தமது தந்தையின் வலப்புறத்தில் மாட்சியுடன் வீற்றிருக்கிறவரே அருள் பொழிந்த எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவா நீர் வருவரே துயவர் துயாவியுடன் இயேசுமசியாவாகும். நீர் வருவரே ஆண்டவர் தந்தையாகிய கடவுளுக்கு புகழ் உண்டாவதாக. ஆமென். எங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றுதற்குரியதும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகிய உமது திருநாமத்தை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவராகிய இல்லாமல் இறைவா உம்மை போற்றுகின்றோம். உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்படுவதாக. நீரை போற்றிக்குரியவர் மகிமையும் உமக்கே தகும். அனைத்திற்கும் ஆண்டவரும் உண்மையின் தந்தையும் நீரே. உமக்கு மதுரை பெயரான மகனுக்கும் வாழ்வின் தூயாவிக்கும் புகழ்ச்சி ஏற்றதாகும். இப்புகழ்ச்சி ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் ஆவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மசியாவே உமது அறிவரங்களின் வாசலை எங்களுக்கு எதிராக அழைத்து விடாதேயும். ஆண்டவரே நாங்கள் பாவிகளை பற்றி அறிக்கையிடுகிறோம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே உமது மரணத்தால் எங்கள் மரணம் மாய்ந்து போகும்படி எங்கள் பால் ஏற்கொண்டுள்ள பேரன்பு உம்மை உமது நிலையிலிருந்து இறக்கி எங்கள் நிலைக்கு கொண்டு வந்தது. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களை காப்பாற்றியருளும். ஆமே. இறைவா உம் இரக்கத்துக்கு ஏற்ப என் மீது இரக்கம் வையும். உம் இரக்க பெருக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்குறைகளை போக்கிவிடும். கழுவி போக்கிவிடும், என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். என் குற்றங்குறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவம் என் நேரம் என் கண்முன்னே நிற்கின்றது. உமக்கு எதிராக மட்டுமே பாவம் செய்தேன், உம் திருமுன்னிலேயே செய்தேன். உமது தீர்ப்பிலும் நீதி விளங்குகின்றது, உமது நியாய வாக்கினில் உம் நேர்மை துலங்குகின்றது. இதோ குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன், பாவ நிலையிலே என் அன்னை என்னை கருத்தரித்தாள். இதோ நேர்மை கண்டு நீர் பெரிதும் மகிழ்கின்றேன். இதே திருந்தேன் மேல் தெளித்தருளும். நான் தூய்மையாவேன், நீரனை கழுவி அருளும். வெண்பனியிலும் வெண்மையாவேன். மக்களிப்பும் எலும்புகளும் மக்களிப்படையும். என் பாவங்கள் என்று உன் திருமுகத்தை திருப்பிக் கொள்ளும். என் குற்றங்களை எல்லாம் போக்கிவிடும். நீரிழந்த உருவாகும் ஒரு திருமாவே என்னுள்
तीयवेन पावियम तुर उल्लमें विश्वास சகோதரி அல்போன்சா அவருடைய வெள்ளி வெள்ளா திருப்பலியில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் புனித ஜார்ஜியார் திருப்பயணாலயம் சார்பாக மனப்பூர்வமாக வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். திரு ஜோசப் திருமதி குஞ்சம்மன் இவருடைய புதல்வியாக பிறந்து 1992 ஆண்டு துறவர பயிற்சிக்கு கடந்து சென்ற அருள் சகோதரி அல்போன்சா அவர்கள் தனது முதல் வார்த்தை பாட்டை 1996 ஆண்டு பெற்றுக்கொள்கின்றார். தொடர்ந்து 2002 ஆண்டில் தன்னுடைய இறுதி வார்த்தை பாடை அவர் மேற்கொள்கின்றார். எளியோரை ஆதரிக்க என்ற விருது வாக்கோடு இந்நாள் வரை ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அருள் சகோதரியாக அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். முதலில் திசையன் விளை அடுத்து அணுக்கரை என்னும் இடத்தில் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுடைய இல்லத்தில் தங்கி அவர்களை கவனித்து வந்தார். தொடர்ந்து அங்கிருந்து பணியிடம் மாற்றம் பெற்று நாகர்கோவிலை அடுத்துள்ள குருசடி என்னும் இடத்தில் கைவிடப்பட்ட அநாத பிள்ளைகளுடைய இல்லத்தில் தங்கி அவர்களை கவனித்து வந்தார். அதன் பிறகு
வேலூர் என்னும் இடத்தில் கடந்து சென்று கைகால் ஊனமுற்ற பிள்ளைகள் இல்லத்தில் தங்கி அவர்களை ஆதரித்து கவனித்து வந்தார். அதைத் தொடர்ந்து வெள்ளாக்குளம் என்னும் இடத்தில் பள்ளிக்கூடத்தில் பணியாற்றினார். தொடர்ந்து முரசன்கோடு என்னும் இடத்தில் அநாதை பிள்ளைகளுடைய இல்லத்தில் தங்கி அங்கே அவர் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து பத்தியாபுரம் என்னும் இடத்தில் பிளைண்ட் ஸ்கூலில் பணியாற்றினார். அத்தோடு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கு உதவி செய்து வந்தார். இங்கு 15 ஆண்டுகள் அவர் பணிபுரிந்தார். அதைத் தொடர்ந்து மேக்கலூர் என்னும் இடத்தில் மன வளர்ச்சி குன்றிய மனநலம் பாதிக்கப்பட்டோரை பாதுகாக்கக்கூடிய பணியை அவர் செய்தார். தற்போது RMSA இயக்கம் வழியாக தேசிய இடைநிலை கல்வி திட்டம் வழியாக கல்வி பணி செய்து கொண்டிருக்கின்றார். அன்னாருடைய பணி தொடர்ந்து சிறக்க இறைவனை வேண்டுவோம். அவர்களுடைய பணி நிமித்தம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய மண்ணிற்கு கிடைக்க பெற்றது பெரிய பாக்கியமாக நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்வோம். ஏழை எளியோரை காக்க என்ற அந்த விருது வாக்கை மையமாக கொண்டு 25 ஆண்டுகளும் தங்களால் சுயமாக எதுவும் செய்ய இயலாத மக்களுக்கு பணிபுரிந்து வருகின்றார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். Thank you.
இறைவா நீர் தூயவராகின்றீர்.
இறைவா நீர் தூயவராகின்றீர் மரணவரையிலே தூயவராகின்றீர் மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர் எங்களுக்காக சிலுவையில் அறையினவரே मेल इंगीरुम परलोक पितावे मरिए Thank you.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எளியோரை ஆதரிக்க என்ற விருது வாக்கோடு தன்னுடைய 25 ஆண்டு காலமும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த, மக்களுக்காக பணிபுரிந்த, மக்களுக்காக வாழ்ந்த அருள் சகோதரி அல்போன்சா அவர்களுடைய வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாள் திருப்பலியை தலைமையேற்று இறையாசிரை பெற்றுத் தருவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தின் நாயர் வின்சன்மார் பவுலோஸ் ஆண்டகை அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக மனப்பூர்வமாக வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற குருகுல முதல்வர் அருள்தந்தை மோன்சன்யோர் எஸ் வர்கீஸ் அடிகளார் அவர்களையும், மண்ணின் மைந்தர்களாகிய அருள்தந்தையர்களையும் இன்னும் இந்த திருப்பலியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்களையும் மனப்பூர்வமாக வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு அருள் சகோதரனுடைய துறவர சபையை சார்ந்த அருள் சகோதரிகள் கவுன்சில் மெம்பர்ஸ் வருகை தந்திருக்கின்றார்கள், அருள் சகோதரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருகவென்று மனப்பூர்வமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்றைய விழா நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய இறைமக்கள், அதே போன்று உறவினர்கள் என் அனைவரையும் வரவேற்று அருள் சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் இறைவன் நிறைவாக அவர் வழியாக நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அதை நினைத்து பெருமைப்படுவோம். தொடர்ந்து அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக அமைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இப்போது காணிக்கை பவனி. சகோதரரே, தூயதும் புனிதவுமான திருப்பலியை திருச்சபை முழுவதற்குமாக ஒப்புக் கொடுக்க நான் தகுதி பெற நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். அரியணை தன் முன்னே வணங்குகிறேன்.
Maria
எல்லாவும் உமை திருநீராடிய யோவானும் எங்களுக்காக உமை மன்றாடுவேரங்கள் மேல் இரக்கமாயிரும் Yeah.
मरेपुरवन अलगे निकेमेल ना वारी उड़े सुटरीपन अनुमचल அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் இறைவா குறைக்கும் கொடை ஒழிந்து போகும் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும் அறிவும் அழிந்து போகும் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அரை குறையானது நாம் அரை குறையாகவே இறைவாக்கு முறைக்கிறோம் मंगल आना இப்போது நான் அரை குறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை அன்பு எதிர்நோக்கு ஆகிய மூன்றும் நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது பார்க்குமோ
ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இந்த பங்கில் திரு ஜோசப், திருமதி குஞ்சம்மாள் இவர்களுடைய பிள்ளையாக பிறந்து இந்த பங்கிலே வளர்ந்து 1992 ஆண்டு இயேசுவின் திரு இருதய துறவர சமூகத்தில் உறுப்பினராக பயிற்சி கன்னியராக சேர்ந்து வேலூர், குருசடி போன்ற இடங்களில் பயிற்சி பெற்று 1996 ஆண்டு ஆண்டவரையும் அயலானையும் நேசிக்க, எளியோரை ஆதரிக்க என்ற விருது வாக்கோடு இயேசுவின் திரு இருதய சபையை துறவர சபையில் ஏழைகள் மீது மிகுந்த பற்றோடு பணி செய்ய தன்னை ஆண்டவருடைய திருப்பணிக்கு ஒப்பு கொடுத்து 25 ஆண்டுகள் பணியாற்றிய அருட் சகோதரி அல்போன்சா அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் கூடி வந்திருக்கின்றோம். எல்லா திருப்பலியும் நன்றி திருப்பலியே. தந்தை கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகுக்கு தரும் அளவுக்கு நம்மீது அன்பு காட்டினார். நமக்காக சிலுவை பாடுகள் ஏற்று நம்மை மீட்டார். அவர் பெற்று தந்த இந்த மீட்புக்காக நன்றி செலுத்தும் பலியே ஒவ்வொரு பலியும். இன்று அத்தோடு இணைத்து ஆண்டவர் அருட் சகோதரி அல்போன்சா மீது பொழிந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுவதோடு, தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வில் இறைவன் இரக்கம் காட்டி திரு அவையின் திருப்பணிகளில் அவர்களை மீண்டும் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நாம் கூடி வந்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு அருட் சகோதரியை வாழ்த்துவதிலும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மறைமாவட்டம் இந்த ஆண்டு நம்முடைய மறைமாவட்டத்தின் தோற்றத்தின் 25 ஆண்டுகளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற தருணம் இது. நம்முடைய மறைமாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் குருக்களாக துறவிகளாக மாறி திருச்சபையில் திருப்பணி புரிந்து வருகின்றனர். 12 குருக்களில் தொடங்கிய நமது மறைமாவட்டம் இன்று 74 மறைமாவட்ட குருக்களை கொண்டு செயல்படுவதோடு 10க்கும் மேற்பட்ட குருக்களும் துறவிகளும் பல்வேறு துறவர சமூகங்களிலும் பணிபுரிகின்றார்கள். மகிழ்ச்சியான ஒரு காரியம், இந்த நாட்களில் நான் பங்கேற்கின்ற 3வது அருட் சகோதரிகளின் 3வது வெள்ளி விழா கொண்டாட்டம் இது. இதற்கு முன்னால் 2 அருட் சகோதரிகளின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்டேன். நம்முடைய மறைமாவட்டத்தின் நாவல்காடு பங்கிலிருந்து ஒரு அருட் சகோதரி, அன்னை தெரசாவின் துறவரசம் பிறரன்பு துறவர சமூகத்தில் சேர்ந்து 25 ஆண்டுகள் ஏழை எளிய மக்களுக்காக, சமூகத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுக்காக பணியாற்றியதை நினைத்து கடந்த வாரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம். 3ஆம் தேதி. 4ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து செல்லங்கோணம் பங்கிலிருந்து கேரளத்து மாநிலத்தில் உள்ள தட்டத்துமலை என்ற இடத்திலே அமைந்திருக்கின்ற ஆராதனை மடத்தில் சேர்ந்து 25 ஆண்டுகள் ஆராதனை, அதாவது வெளிப்படையாக வெளியே சென்று பணி செய்யாமல் அங்கேயே இருந்து நற்கருணை ஆராதனையில் திருப்பணி செய்து பிறருக்காக ஜெபித்து பிறரன்பு பணிகளிலே ஈடுபட்ட அருட் சகோதரியினுடைய மேரி ஃப்ளாரன்ஸ் அவர்களுடைய ஜூபிலியும் கொண்டாடப்பட்டது. இன்று அருட் சகோதரி அல்போன்சா இயேசுவின் திரு இருதய சமூகத்தில் சேர்ந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததின் அர்ப்பண வாழ்வை
அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்ததை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வு என்பது என்ன? இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியும் திருமுக பகுதியும் ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கடவுள் முதன்மையான இரண்டு கட்டளைகளை நமக்கு தந்தார். இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இணை சட்டம் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் முழு உள்ளத்தோடும் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த முதன்மையான கட்டளை அதுதான், முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் இறைவனை நீ அன்பு செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை அன்பு செய்வதற்கு கற்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டார், கட்டளையிட்டார். இந்த கட்டளையைத்தான் இயேசு எடுத்து மார்க்கு நற்செய்தி 12 அதிகாரத்திலும் மத்தேயு நற்செய்தி 22 அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி 10 அதிகாரத்திலும் நமக்கு கற்பிக்கின்றார், நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கடவுளை அன்பு செய்வதும் அவர் பொருட்டு இறை மக்களை, கடவுளின் பிள்ளைகளை, ஏழை எளியவர்களை அன்பு செய்வதும் தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வின் அடையாளங்கள். இந்த அருட் சகோதரி 25 ஆண்டுகளுக்கு முன் 92வது ஆண்டிலேயே தன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ள வகையில் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை என்பது இயேசுவின் திரு இருதய சபையில் சேர்ந்து ஏழைகளின் மீது பரிவு கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டார். இந்த இரண்டு கட்டளைகளையும் இவர் 25 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார். அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய வாழ்வையும் பார்க்கும்போது இந்த முதன்மையான கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறார். திரு இருதய துறவர சமூகத்தில் இணைந்து ஜப வாழ்வில் ஆர்வம் கொண்டு அடித்தளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்பது எல்லோரும் சான்று பகர்கின்ற ஒன்று. ஆனால் தன்னை போல் தன் அயலானையும் நேசித்திருக்கிறார் என்பதை அவருடைய இந்த 25 ஆண்டுகள் அவர் செய்த பணிகளை பார்க்கும்போது தெளிவாகின்றது. திசையன் விளை அருகே உள்ள அணக்கரை என்ற ஊரில் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுடைய இல்லத்தில் அந்த பிள்ளைகளோடு பணியாற்றி இருக்கின்றார். அனாதைகளாக அல்லது கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருந்தவர்களுக்கு பணிவிடை புரிந்திருக்கின்றார். குருசடியில் வேலூரில் கை கால் ஊனமற்ற பிள்ளைகளுடைய இல்லத்தில் தங்கி அவர்களை கவனித்திருக்கிறார். வெண்ணாக்குளம் என்ற ஊரில் பள்ளிக்கூடத்தில் கற்பித்திருக்கின்றார். முரசன்கோட்டில் மீண்டும் குழந்தைகள் இல்லத்தில் பணியாற்றி இருக்கிறார். பாத்தியாபுரம் என்ற இடத்தில் பிளைண்ட் ஸ்கூல், அதாவது பார்வையற்ற பிள்ளைகளுக்கு வழிகாட்டியிருக்கிறார், அவர்களுக்கு கற்பித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்திருக்கிறார். 15 ஆண்டுகள் இந்த பார்வையற்றோர் பள்ளியில் பணியாற்றியிருக்கிறார். இது ஒரு புது அனுபவமாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் மேக்கரார் என்ற இடத்தில் மன வளர்ச்சி குன்றிய, மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்பில் பணியாற்றியிருக்கிறார். இப்போது தேசிய இடைநிலை கல்வி திட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த பணி வாழ்வை, 25 ஆண்டு கால வாழ்வை, அருட் சகோதரியின் வாழ்வை பார்க்கும்போது லூக்கா நற்செய்தியில் 10 அதிகாரத்தில் ஆண்டவர் முழு இதயத்தோடு நீ கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையையும் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் கொடுத்தபோது மறைநூல் அறிஞர் ஒருவர் கேட்டார், நிலை வாழ்வு பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில்தான் நல்ல சமாரியனுடைய ஓமை. அந்த நல்ல சமாரியனுடைய ஓமையில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஏராளமான காரியங்கள் உண்டு. சாலையோரத்தில் அடிபட்டு கிடந்த அந்த மனிதனை தன்னுடைய சட்டம் சொல்லுகிறது அவனை தொடக்கூடாது, ஆனால் எனினும் அவன் யாரென்றோ, யூதனென்றோ, கிரேக்கனென்றோ, சமாரியனா யாரென்று பார்க்காமல் இன மொழி மத வேற்றுமையை களைந்து அவனை தூக்கி சாவடியில் சேர்த்து உதவி செய்தவன்தான் அவனுக்கு
அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு அயலான் என்று ஆண்டவர் கற்பித்தார் அவனை. இந்த கேள்வி எழுப்பியவனுக்கு சரியான பதிலை ஆண்டவர் அருளினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருள் சகோதரி உண்மையில் அந்த நல்ல சமாரியனுடைய பணியை இந்த 25 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள். இதில் இந்த மறை மாவட்டம் பெருமை கொள்ளுகிறது, இந்த பங்கு பெருமை கொள்ளுகிறது, அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த இயேசுவின் திரு இருதய சமூகத்தை பாராட்டுகின்றது. இந்த சமூகம் வேலூரை மையமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இந்த சமூகத்தினுடைய அருள் சகோதரிகள் நம்முடைய மாவட்டத்திலும், சிஸ்டர் மேத்யூ ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய பொறியியல் கல்லூரியிலும் பணி செய்தார்கள். அவர்களுடைய பணிகளை நான் நன்றியோடு பாராட்டுகின்றேன். இந்த அருள் சகோதரியையும் மனதார பாராட்டுகின்றேன். எதற்காக இந்த ஜூபிலியை நாம் கொண்டாடுகின்றோம்? ஜூபிலி திரும்பி பார்ப்பதற்கும் முன்னோக்கி பயணம் செய்வதற்கும் உரிய ஆற்றல் பெறுகின்ற ஒரு நிகழ்வு. சில நேரங்களிலே அருள் சகோதரிகளை பார்த்து நீங்கள் ஜூபிலியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களுடைய எளிமை மிகுதியினால் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அப்படி கொண்டாடுவதில்லை, அது எங்களுடைய சட்டம் அனுமதிப்பதில்லை, எங்களுடைய ஸ்பெஷல் கேரிசம் அனுமதிப்பதில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்காக கொண்டாட வேண்டாம், நீங்கள் வாழ்ந்த வாழ்வை நினைத்து இந்திய இளம் பெண்களுக்கு இந்த ஒரு இது ஒரு உந்து சக்தியாக ஒரு மாதிரியாக மாற வேண்டும், அவர்களில் தூய ஆவி செயல்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும், எனவே நீங்கள் அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவது உண்டு. கடந்து வந்த பாதையை நோக்கி கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு தருணம் இன்று. இந்த அருள் சகோதரி எந்த துணிவோடும் பணிவோடும் இந்த வாழ்வுக்காக புறப்பட்டார்களோ அந்த ஆர்வமும் மீண்டும் புதுப்பித்து புதிய ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு கொண்டாட்டம்தான் இது. அவர்களுடைய பணிகளை நினைத்து அவர்களை நாம் பாராட்டுவதோடு மட்டுமல்ல, அந்த அவர்களுடைய பணிவாழ்வு சிலருக்கு ஏராளமானோருக்கு பாடமாக அமைகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருள் சகோதரி கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையில் வெற்றி தோல்விகள் இருக்கலாம், நல்ல துயரத்தில் அழுதிருக்கலாம், மகிழ்ச்சியிலும் அழுதிருக்கலாம், சில நேரங்களிலே கடினமான பணிகளை செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் திரும்பி பார்த்து அவற்றிலெல்லாம் கடவுளின் கரம் எப்படி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியது என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அவர்களோடு நாமும் இணைந்து நன்றி செலுத்துவோம். முன்னோக்கிய பயணத்தை பார்க்கும்போது இன்றைய இந்த சமூகம் மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு வாழ் சமூகமாக இருக்கின்றது. இத்தகைய சமூகத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வை எப்படி மாற்றுவது? ஒரு அருள் சகோதரி அல்லது ஒரு அருள் தந்தையினுடைய வாழ்வு என்ன? முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் எப்படி கடவுளை நேசிப்பது? அது இவ்விளவுபடாத இதயத்தோடு இறைவனை நேசிப்பது தான் அத்தகைய அன்பு. பவுலடியாருடைய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம், எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு என்று கேட்டோம். கடவுளை அன்பு செய்வதும் அவர் பொருட்டு மக்கள் சமூகத்தை அன்பு செய்வதும் தான் அர்த்தமுள்ள வாழ்வு. இந்த அர்த்தமுள்ள வாழ்வை, அர்ப்பண வாழ்வை பிளவுபடாமல் தன்னுடைய எல்லாம் எல்லாமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணமகனாக தேர்ந்து கொண்டு ஆண்டவரை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பணிவிடை செய்து அவர் பொருட்டு ஏழைகளின் கண்ணீரை துடைக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இந்த வாழ்வுக்கு துணிவு வேண்டும், பணிவு வேண்டும், கனிவு வேண்டும். இவை இருந்தால்தான் இந்த வாழ்வுக்கு கடந்து வர முடியும். இன்றைய சமூகத்திற்கு இத்தகைய பணிவிடை புரிகின்ற, கடவுளின் பெயரில் பணிவிடை புரிகின்ற ஏராளமானோர் இன்று தேவைப்படுகின்றனர். ஒரு மின்னிலக்க உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலைமை அல்ல இன்று.
முற்றிலும் மாறுபட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் வேர்ல்டு மின்னலக்க உலகத்தில் இருக்கிறோம். அதுபோலவே நம்மை ஆட்சி செய்வதும் இந்த ஊடகங்கள் தான் ஆட்சி செய்கின்றன. மின்னிலக்கங்கள் தான் அல்லது டிஜிட்டல் பொருட்கள் தான் நம்மை ஆள்கிறது, நம்மை நம்முடைய வாழ்வை பயணிக்க வைக்கிறது. எனவே நாம் ஒரு இயந்திரங்களாக மாறிக்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதயம் இல்லாதவர்களாக, மனித பற்று இல்லாதவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளோடு கலந்து பேசவும், அவர்களை பராமரிப்பதும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி புரிவதும், பார்வையற்ற பிள்ளைகளுக்கு உடனிருப்பதும் எவ்வளவோ அர்த்தமுள்ள மேலான ஒரு செயல். 15 ஆண்டுகள் இந்த அருட் சகோதரி இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் மறை மாவட்டமே பெருமை கொள்கிறது. அது எளிதான காரியம் அல்ல. இந்த சமூகத்தில் நாம் மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களும் வாழ்கின்றார்கள். பார்வை இழந்தவர்களும், ஊனமுற்றவர்களும், நோயுற்றவர்களும், மன வளர்ச்சி குன்றியவர்களும், அவர்களும் கவனிக்கப்பட வேண்டியவர்களே. அவர்களும் இந்த நல்ல சமாரியன் தூக்கி எடுத்த அடிபட்டு கிடந்த அந்த மனிதனை போன்றவர்களே. அவர்களை தூக்கி சுமக்கும் நல்ல சமாரியர்களாக இருக்கிறார்கள் குருக்களும் துறவிகளும். ஒரு துறவர வாழ்க்கையினுடைய அல்லது குருத்துவ வாழ்க்கையினுடைய முதன்மையான நோக்கம் என்பது இந்த இரண்டும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிப்பதும், அதுபோலவே ஆண்டவரின் பொருட்டு அயலாரை நேசிப்பதும் தான். இதுதான் நம்முடைய குருத்துவ வாழ்வினுடைய அர்த்தம். ஒருவேளை நாம் குருக்கள் அல்லது துறவிகளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை மிக எளிதானது என்று நினைக்கலாம். நாம் எளிதாக பேசியும் விடுகின்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் மிக ஆழமானது. அது ஆண்டவரோடு இணைந்திருப்பது, ஆண்டவரின் பொருட்டு அயலாரையும் நேசிப்பது தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளில் இந்த அருட்சகோதரியோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய வாழ்க்கை முறையை தேர்ந்து கொள்ள இன்றைய இளையோர்களும் இளம் பெண்களும் முன் வர வேண்டும். எல்லாரும்தான் என்ஜினியர்களும் டாக்டர்ஸும் ஆடிட்டர்ஸும் எல்லாரும்தான் அரசாங்க அதிகாரிகளுமாக மாறினால் இந்த உலகம் ஒரு இயந்திர உலகமாகத்தான் இருக்கும். கடவுளை மறந்து வாழ்கின்ற, கடவுள் இல்லாத, கடவுளை எடுத்து சொல்ல ஆள் இல்லாத, இறைவாக்கினர் இல்லாத ஒரு சமூகமாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஜூபிலி விழா நம்மை எல்லாம் இந்த பணிகள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கின்றது. மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளையும் பார்வையற்ற பிள்ளைகளையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற, ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த மாவட்டத்தில் இந்த பார்வை இழந்தவர்களுக்காக ஒரு அமைப்பு இருக்கிறது. நம்முடைய குமரி மாவட்டத்தில் 1000க்கு மேற்பட்டவர்கள் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள். அமைப்பில் இல்லாதவர்கள் இன்னும் இருக்கலாம். 1000க்கு மேற்பட்டவர்கள் எல்லா வருடமும் அவர்களுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் என்னை சந்திக்க வருவதுண்டு. அவர்கள் சிலர் நினைப்பார்கள், இந்த 1000 எப்போ வந்தாலும் பேனா தான் கொடுக்குறாரு. நிறைய பேர் வரும்போது நான் பேனா தான் கொடுப்பேன், எப்போ வந்தாலும் இவர் பேனா தான் கொடுக்குறாரு, இவருக்கு வேறு எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் அந்த பேனா கொடுக்குறேன்னா, இந்த பார்வை இழந்தவர்களுடைய அமைப்பில் இருக்கிறவர்கள் கொண்டு வருகிற பேனா. அவர்கள் செய்து அல்லது வாங்கி ஒரு சிறிதளவு விலை கூடுதலாக கேட்பார்கள் என்னிடத்தில், அதை கொடுத்து வாங்குவேன். எனவே இந்த வருகிற நபர்களுக்கு என்று கொடுப்பதை விட இந்த பார்வை இழந்தவர்களுக்கு அது பயனாகின்றது என்று கொடுப்பது என்னுடைய வழக்கம். பிரியமானவர்களே, இந்த இவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த அருள் சகோதரி நம்முடைய பாராட்டுதலுக்கு உரியவர்கள் அல்லவா? ஆண்டவர் ஒரு சிறப்பு அழைப்பை இந்த ஜூபிலி ஆண்டில் முன்னரே இந்த சகோதரியை தேர்ந்து கொண்டு ஆண்டவர் இன்று இந்த மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாடும் போது இந்த அருள் சகோதரி திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் கொடுத்த இந்த பங்களிப்பு, தன்னுடைய பணி வாழ்வு இன்று நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது, நம்மை மகிழ வைக்கிறது, கடவுளுக்கு நன்றி சொல்ல வைக்கின்றது.
பிரியமானவர்களே இனி தொடர்ந்துள்ள இந்த பணிகளில் இந்த அருட் சகோதரி இதுவரை செய்தது போல அல்ல இன்னும் பல மடங்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் தன்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு என்பதிலும் தான் அர்ப்பணித்த அந்த அர்ப்பண வாழ்வு பொருள் செறிந்த வாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு முன்னோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் அருள் புரியட்டும் என்று ஜெபிப்போம் இத்தருணத்தில் இந்த அருட் சகோதரிக்கு உற்சாகமூட்டிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மனதார பாராட்டுவதோடு இந்த பங்கின் மக்களையும் மனதார பாராட்டி இவர்களுடைய பணி சிறக்கட்டும் என்று வாழ்த்துகின்றேன் இன்று இந்த சிறப்பு நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற திரு இருதய சபை இயேசுவின் திரு இருதய சபையினுடைய அன்பு அருட் சகோதரிகளையும் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அதுபோன்று இயேசுவின் திரு இருதய அருட் சகோதரர் சபைகளுடைய உறுப்பினர்களாக இங்கே பிரதிநிதிகளாக வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களையும் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இந்த அருட் சகோதரியை வாழ்த்துவோம் உற்சாகப்படுத்துவோம் இவர்களுக்காக இன்று இறைவனிடம் வேண்டுவோம் இவர்கள் இந்த அர்த்தமுள்ள பணியை தன்னுடைய அர்த்தமுள்ள வாழ்வை மகிழ்ச்சியோடு தொடர வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி பாராட்டுவோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆமீன் Bark more storm and callous. நாம் அனைவரும் மன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறங்குவோமாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும் புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் ஆட்சியும் நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாக இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கி வளமையான வாழ்வுக்கு வழி நடத்திய உன்னதரும் சிறந்த வெறும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளி தமது புதல்வர்களாகும் தகுதி எங்களுக்கு வழங்கிய தலைமை குருவானவருமாகிய ஆண்டவருக்கு புகழ் தெய்வீகமான புகழ்ச்சி பலி செலுத்தப்படுகின்றதான வேளையிலும் எல்லா திருநாள்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது புகுலகுன்யவமோ சதகாயல் பார்க்குமார் இரக்கம் நிறைந்தவராகி ஆண்டவரின் முன்னிலையிலும் அருள் வழங்கும் பலிபீடத்தின் முன்னிலையிலும் தெய்வீக உன்னை சார்ந்ததுமான இப்புனித மறை பொருட்களின் முன்னிலையிலும் தூபம் காட்டப்படுகின்றது நாம் அனைவரும் அன்றாடி ஆண்டவரின் அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோமாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும் மார்க்குமார் பாவபரிகாரம் அருள் போரும் புனிதமாக்கின்றவரும் எங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறப்பருமாக இறைவாண்டவரே உமது கனிவன்பினாலும் உமது எண்ணற்ற பாவங்களையும் உம்மிலே சுவாசம் கொள்ளுகின்ற மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து நல்லவரே கனிவோ இறக்கமோ ஆண்டவரே புகழ் தலைவர்கள் வந்தருளும் எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது கருணையால்
എല്ലാ കഠിന തണ്ടനകളും ഞങ്ങളെ വിട്ട് ഒഴിമാറു ചെയ്തരുളും. ആണ്ടവരേ, ഗോപാഗ്നികളെ ഞങ്ങളുടെ മരുന്ന് പരിവൻപോടെ എടുത്തു മാറ്റിയരുളും. ഉമതയറൈ തന്മയ്ക്ക് പൊരുത്തമാനതുമക്ക് ഏർപ്പുടേതുമാണ് ക്രിസ്തവ നിറവ് ഞങ്ങൾക്ക് നർക്കൊടയായി വഴങ്ങിയരുളും. സമാധാനത്തെ നാടുവോരുടെയും ആനന്ദ മുടിവയ്ക്ക് നാങ്ങളും തകുതിയടയുമാറു ചെയ്തരുളും. നാങ്ങളുമൊക്കെ ഇപ്പോഴും എപ്പോഴും എന്തെങ്കിലും പുകഴ്ചയും പോറ്റുതലും സെലുത്തുകിണ്ടോ. സ്വന്താട്ടു മന്തിയെ മുന്നിട്ട് ബലിപ്പൊരുളായി മാറിയ നല്ല മേപ്പുരേ ഉമക്ക് പുകിൽ. ഭൂമിയിൽ വരും തൂസിയാനയങ്ങളെ തൂയ്മയാനും അറിവുണ്മകളിൽ കരുവറയിൽ നുഴയുമാറ് ഉം കരുണയാൽ തകുന്നവനാക്കിനീരേ. മുതുമേലാന പരിശുദ്ധത്തിൻ അതിഉന്നതമായ ഇടത്തിർക്ക് എങ്ങളെ ഉയർത്തവും. ഉമ്മൈ പോറ്റുകിൻ്റ ക്രോപ്യൻ മാടിയും തൂയവരൻ്റെ വാഴ്ത്തുകിൻ്റെ ശ്രോപ്യൻ മാടിയും അണികളിൽ എങ്ങളെ ചേർക്കും ചെയ്തതിനാൽ ഇറൈവനേ ഉമക്ക് നാങ്കിൽ പുകഴ് പാടുകിൻ്റോ. നെരുപ്പുമയമാന ഇവിടത്തിനിൽ തീപ്പിഴമ്പഴലും അരിയണയും മുന്നാൽ നിൻ്റെ ഉമക്കൾക്ക് പാമന്നിപ്പും പഠിപ്പനെത്തിർക്കും വിടുതലയും തന്തിരുള്ള വേണ്ടുമെൻ്റെ മൻ്റാടുകിൻ്റോ. ആണ്ടവരേ വേണ്ടോരനിവർക്കും മുതരുക കരൂലത്തെ തുറന്ന് മുതുമന്തി നാടുകൾ മേലുമത് നന്മകളെ പുഴുന്തൽ വീരാകെ. കടനാളികളിൻ കടൻ ചീട്ടെ കിഴുത്തൽ വീരാകെ. പാപികളിൻ പാപങ്ങളെ മന്നിപ്പീരാകെ. എങ്കിൽ തവറുകളെ മുറ്റിലുമായി മായ്ത്തൽ വീരാകെ. വഴിത്തവറിപ്പോനോറിയാവരും ഉമ്മാൽ തിരുമ്പി വന്ന് തിരുമുന്നാൽ സംഗമിക്ക ചെയ്വീരാകെ. ആണ്ടവരേ ഉമത് കരുണയാൽ തഞ്ചമായി എങ്ങളെ കൺമുന്നാൽ ചെലുത്തപ്പെടുകിൻ്റ ഇത്തിരിപ്പിലേ നാങ്കിൽ അണുകി വരുകിൻ്റോ. നാങ്കിൽ സമർപ്പിക്കും കാണിക്ക പൊരുൾക്കളിൽ ഉമതൂയാവിയാർ പൂരിപ്പടയുവാരാകെ. അവർ ഇറങ്ങി വന്ന് ഇവറ്റേ പുനിതപ്പെടുത്തുവാരാകെ. തൂയാവിക്കും ഇപ്പോഴും എപ്പോഴും എൻ്റെ പുകഴ്ചയും പോറ്റുതലും ചെലുത്തുകിൻ്റോ. ഇറൈവനിടമിരുന്ന് കടങ്ങൾക്ക് പരിഹാരവും പാപങ്ങൾക്ക് മന്നിപ്പും ഈരുലങ്ങളിലും എന്തെന്തും പറ്റിക്കൊള്ളുമാക. ബലവീനനും പാപിയുമാകി അടിയേൻ അറിക്കേട്ട് സൊൽകിൻ്റെതാവത് തൂയവരാന തന്തേ തൂയവരേ. ും എന്റെ എന്നാളും മനമിറങ്ങി അരുൾ പൊഴിന്ത് ഭാവിയാകിയ തളിയാനിൻ ധൂപത്തെ തൂയ്മൈപ്പെടുത്തുകണ്ട. എല്ലാം വല്ല തന്തയും തന്നിടമിരുന്ന് പിറന്നവർ ഒളിഞ്ഞിരുന്നവർ
தலை தாழ்த்தி வணங்க நிற்கும் உமதடியார்கள் அனைவரையும் திருவருளால் நிறைத்தருளும். நாங்கள் உமக்குமுறை பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்து என்றோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகின்ற இத்திருப்பலியால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் எங்கள் ஆன்மாக்களை துளங்க செய்தியாக்கியருளும். நாங்கள் உமக்கு ஒரே பேரான மகனுக்கு தூயாபிக்கும் இப்பொழுது எப்பொழுது என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமார் சகோதரர்களே, நாம் அனைவரும் பயபக்தியோடும் தூய்மையோடும் அன்போடும் மையான விசுவாசத்தோடும் நின்று சமர்ப்பிக்கப்படுகின்ற தெய்வீகம் புனிதமான இத்திருப்பலியில் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் வாழ்வுதரை திருப்பலி அனைத்திற்கும் தலைவராகிய தந்தை கடவுளுக்கு நம் அனைவருக்குமாய் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுளின் அன்பும் வரே மகனின் அருளும் தூயாவியின் தோழமையும் கூடி உள்ளதிலும் என் சகோதரரை உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இவ்வேளையில் நமது அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் தந்தை ஆகிய கடவுளின் வலது பக்கத்தில் ஆண்டவர் மெசியாவிற்கும் உயருன்னதங்களில் இருப்பனவாக. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. ஆண்டவரே, புனிதமிகு வான தூதர்களோடும் முதன்மை தூதர்களின் அணிகளோடும் சேர்ந்து புகழ் பாடல்களை பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். திருவிருப்பத்தால் மரணமேற்க முன் வந்தபோது உலகத்தின் வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதாம் அந்த இரவில் மாசற்றதும் தூயதும் புனிதமான கைகளில் அப்பம் எடுத்து தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி விட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவமன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. அவ்வாறே
இரவுணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி சீடர்களாகிய திருத்தூதர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது நீங்கள் அனைவரும் வாங்கி இதிலிருந்து பருகுங்கள். இது புதிய உடன்படிக்கையின் என்றத்தும் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவமன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. நீங்களை இதை அனுசரிக்கவும் அறையின்மைகளில் பங்கு கொண்டு என் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் வரும் வரை நீங்கள் நினைவு கூறவும் செய்யுங்கள் என்று நம் ஆண்டவர் அருளி செய்தார். செயல்களையும் அனைவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறளிக்க அவரவருக்கும் அஞ்சத்தக்கதான் நமது இரண்டாம் வருகையும் நினைவு கூறுகின்றது. இது நிமித்தமாய் உமது சபையும் அந்தையும் உம்மிடம் நீர் வழியாகும் ஓடு சேர்ந்தும் தந்தையிடமும் மனதுருக்கமாய் மன்றாடுகின்றன. ஆண்டவரே, உமதருளை பெறுகின்ற பல வீணர்களும் பாவிகளுமா உமதடியார் உமக்கு நன்றி கூறி அனைத்தை குறித்து மனிதன் பொருட்டும் கருணைமிக்கவரா ஆகிய உமை போற்றுகின்றன. பாரக்குமார் அன்பானவர்களை வாழ்வர்களும் தூயாவியார் விண்ணகமாகி உன்னதங்களில் இருந்த மகிமையோடு எழுந்தருளி சமர்ப்பணமான திருப்பலியில் குடிகொண்டு இதனை புனிதமாக்கும் இத்தருணம் எவ்வளவோ புனிதம் பக்தி மிகுந்ததுமானது. ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு பதிலளித்தரும் ஆண்டவரே, எனக்கு பதிலளித்தருளும் ஆண்டவரே, எனக்கு பதிலளித்த தேகவர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்பத்தை ஆசீர்வதித்து எங்களை இறைவனாகிய மெசியாவின் திருவுடலாகி மாற்றுவாராக. அவரே கிண்ணத்தின் கலவி எங்களை இறைவனாகிய மெசியாவின் திரு இரத்தமாகி நிறைவாக்குவாராக. ஆண்டவரே, இத்திரு உடலையும் திரு இரத்தத்தை நாங்கள் உட்கொள்வதனால் எங்கள் ஆன்ம உடல்களை புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக்கி அருளும். நாங்கள் உமக்கு மதுவரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் உலகளா வீரவனின் திருச்சபை மேந்து கண்காணிகிற தந்தையரன் விரிக்காகுவோம். குறிப்பாக நம்மை வழிநடத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசருக்காகுவோம். நமது சபையின் தலைவர் தந்தையமாகிய மோரோன் மோர் பசலியோஸ் கிளேமேஸ் காதலியோஸ் பாபாய்க்காகவும் நமதாயர் வில்சன்மார் போலோஸ் ஆண்டைக்காகவும் உண்மை விசுவாசிகளானியர்களுக்காகவும் குருவானவர்கள் திருத்தணங்கள் துரோகர்களாகியோருக்காகவும் திருச்சபை முழுவதற்காகவும்
ஆண்டவரே நாம் மன்றாடுவோமாக. அமைதியும் சமாதானமும் அதன்மை பொருளுக்கு நல்ல நிம்மதியான தீர்காயுசும் அளித்தருளும். மெய்யான விசுவாசத்தை வழியின்றி போதிக்கும் நல்ல மெய்ப்பொருள் திருச்சபையில் தோன்ற செய்தருளும். நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் என்ற நம்புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்கும் ஓர் விசுவாசிகள் அம்மையான கிறிஸ்தவர்களுமான நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக இப்போது சோதரின் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் நாம் அஞ்சாடுவோமாக. ஆராதிப்போரின் வேண்டுதல்களை வெகு வாஞ்சையோடு கேட்டு உம் திருச்சபையுமக்கு செலுத்தும் பலிகளையும் முதற்கனிகளையும் ஏற்றுக்கொண்டருளும். ஏனென்றால் நீர் பலிகளை ஏற்போரல்லவும். நாங்கள் உமக்கும் முதுவரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்கும் ஓர் நம்மை ஆட்சி வைத்தவர்களுக்காகவும் அவர்கள் நம்மை நிற்பாய் வழத்துவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் அன்றாடுவோமாக. ஆட்சி தலைவர்கள் சமாதானம் உள்ளம் படைத்தவர்களாக்கியிருளும். பொறாமைக்காரிலும் இருந்தும் பகைவர்களின் தாக்குதல் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். நாங்களும் உமக்கும் ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்டவளும் இறையன்னையும் நித்திய கனிமான மரியாவையும் இறை வாக்கினர்கள் திருத்தூதர்கள் போதகர்கள் நற்செய்தியாளர்கள் இரத்த சாட்சிகள் மறைசாட்சிகள் ஆகியோரையும் நாம் நினைகூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கார நாமை மாறு நாம் கடவுளிடம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது புனிதர்களின் பாதுகாப்பில் எங்களை பராமரித்து அவர்களின் அணிகளில் எங்களையும் ஒன்று சேர்த்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உமக்கும் ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பாரிக்குமோர் குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கும் ஏகோமான உண்மை விசுவாசத்தை கடைபிடித்து நம்மிடம் ஒப்படுத்தல்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறை வல்லர்களையும் நாம் நினைகூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கார நாமை மாறு நாம் கடவுளிடம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே திருமறை தந்தையின் மெய்யான விசுவாசத்தில் எங்களை உறுதியாய் நிற்க செய்தருளும். தூயாவின் தூண்டுதலாவல் கற்று தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்களும் அக்கூரே பேரான மகனுக்கு தூயாவிக்கும் இப்பொழுது இப்பொழுது என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் அன்பிலுமையான விசுவாசத்திலும் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற அவரே நாம் நினை கூறுவோம். அவர்களின் கடங்களும் பொறுத்தலும் பாமனிப்பும் பெறுவார்களாக. அவர்களே நம்மை விண்ணில் சேர்த்து கொள்ளுமாறு நாம் ஆண்டு விடமன்றாடி மும்முறை குறியலாய் சோன் என்று சொல்வோமாக. ஆண்டவரே இறந்து போல விசுவாசிகளின் தவறுகளை நீர் கடுமையாக பரிசோதியாதேயும். ஏனென்றால் மனிதர்களாய் பிறந்தவர்கள் உன் திருமகன் ஒருவரே அன்றி பாவமில்லாதவர் வேறு யாருமில்லை. அவர் வழியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணையும் பாவமன்னிப்பும் கிடைக்கும்படி அவரிடமே நாங்கள் சரணடைகின்றோம். எங்களை விட்டு விழுந்த போல
என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அறிவை எண்ணங்களையும் தூயவையாகிறளும் ஆபூந்து பசுமாயோ Oh.
ஆண்டவரே நீர் எப்போதும் எங்கள் பலவீனங்களில் உதவுகின்றவரும் வேதனையில் பக்க துணையானவரும் சோதனையில் அரவணைப்பவரும் வீழ்ந்து போகையில் எழும்பு செய்பவருமாயிருந்தருளும். ஏனென்றால் அரசும் வல்லமை மாட்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உமக்கே உரியவை. நாங்கள் உமக்கு மதுவரை பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பாரக்குமார் சமர்ப்பிக்கப்பட்ட தூய மறைபொருட்களை உட்கொள்ளுமன் இரக்கமுள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நாம் தலை வணங்குவோமாக. ஆண்டவரே காண முடியாத முந்தன் வலதுகை நீட்டி எங்களெல்லோரையும் ஆசீர்வதித்திருளும். உமது ஒரே மகன் திருவுடலும் திரு ரத்தத்திலும் புனிதமோடு பங்கேற்கும் பொருட்டு பாவத்தின் தீய விளைவுகளிலிருந்து எங்களை விடுவித்திருளும். அவருடையாகவும் அவரோடு இணைந்தும் நாங்களும் உமக்கும் முதுவரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. படைப்பல்லாதவரும் தொடக்க முடிவில்லாதவரும் வந்தனைக்குரியவரும் ஒரே உள்ளியல்பை கொண்டவருமாகிய தூயமுவோர் இறைவனின் அருளும் இரக்கமும் என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பாரக்குமார் பயபக்தியுடன் நாம் கவனிப்போமாக. தூயவை தூய்மையும் புனிதம் உடையவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தமது கருணையால் உலகத்தை படைத்தருளிய தூயவரான ஒரே தந்தை நம்முடனே. தமது விலை மதிக்க முடியாத பாடுகளால் அதனை மீட்டருளிய தூயவரான ஒரே மகன் நம்முடனே. முழுமையாக்குகின்ற வாழ்வின் ஒரே தூய ஆவியார் நம்முடனே. ஹாலே
Oh,
நம்பிக்கையோடு
செங்கல் வந்து வசித்த
उड़ल दंडनेमल नीवान आशीर्वद मनिधरों मगन तूयावी नाम तले मनि कुल मीटप मणिल वन वियपरमे मनमेलोरुम आशीर्वदित मुख्यमंत्री से उपड़े उन्नवे
ஆவியுமாகிய அடியேன் வேண்டுதல்களால் இறக்கும் உதவியும் அடைவேனாக. நீங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெற்று சமாதானத்தோடு சென்று பாருங்கள் என்றும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் செய்யுங்கள். பாசத்திற்குரியவர்களே, தொடர்ந்து ஜெபம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து நன்றி பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து சிறியதொரு வாழ்த்து கூட்டம் நடைபெறும். 45 நிமிடங்கள் நிற்கக்கூடிய இந்த வாழ்த்து கூட்டத்திலும் அனைவரும் கலந்து கொண்டு அருள் சகோதரர்களை வாழ்த்தி கடந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது ஜபம். மகன் தூயாவியாகி மூவர் இறைவாம், நாங்கள் உமக்கு ஆராதனையும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆட்சி உண்டாவதாக.
அன்புக்குரியவர்களே, இப்போது அருள் சகோதரனுடைய வெள்ளி விழா வாழ்த்து கூட்டம் ஆரம்பமாகின்றது. மேதகு ஆயர்வர்களையும் குருகுல முதல்வர்களையும் அருள் தந்தை மைக்கேல், பிரதர் லேவாய், அருள் சகோதரி அல்போன்ஸ் ஆயவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்வதற்காக அழைத்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை பணிபுரிய ஆண்டவரின் அருள் பொழிவு எளியோருக்கு பணிபுரிய, ஆவியார் தூண்டுகிறார் உண்மைக்கு பணிபுரிய, இறைமகனின் ஊக்கம் இறைவாக்கு பணிபுரிய. முத்துக்கள் தந்த நல் நீளமாம் கிராத்தூரில் ஒரு முத்தாக பிறந்து 25 ஆண்டு காலமாக ஒளி வீசும் சொத்தாக இறை ஆட்சியின் வித்தாக பணிபுரிந்து கொண்டிருக்கும்
அருள் சகோதரி அல்போன்சா அவர்களுக்கு வாழ்த்து கூட்டம் காணும் இத்தருணம் இது. புன்னகையோடு துவங்கட்டும் இந்த விழா. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு அருட்தந்தை ஜெனிட்டோ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பவுலடியார் கூறுவது போல இன்று இந்த கிராத்தூர் பங்கு மக்களுக்கு மகிழ்ச்சியின் நாள், ஒரு நன்றியின் நாள். துறவரம் குருத்துவம், இது இறைவனால் தரப்பட்ட உன்னத கொடை. உலகில் உள்ள செடிகள் எல்லாம் பூக்கள் பூப்பதில்லை, அப்படி பூக்கும் பூக்கள் எல்லாம் ஆலயத்தை காண்பதில்லை, ஆலயத்தை காணும் பூக்கள் எல்லாம் அர்ச்சனை பூக்கள் ஆவதுமில்லை. அர்ச்சனை பூக்கள் ஆவதோ ஓர் அரியவரம், அந்த அரியவரத்தை பெற்ற குருக்கள் மற்றும் கன்னியர்களே அந்த அரியவரத்தை பெற்றிருக்கின்றார்கள். இவ் அரியவரத்தை பெற்று இன்று 25 ஆண்டு வெள்ளி விழா காணும் அருள் சகோதரி அல்போன்ஸ் அவர்களை நாம் வாழ்த்துவோம். வெள்ளி விழா என்பது கடந்த காலத்தை நன்றியுடன் நினைவு கூறுவதும், எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்கி இருப்பதும் ஆகும். இதைதான் நாம் லேவியர் ஆகமத்திலே வாசிக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி செலுத்துவதுதான் வெள்ளி விழா காண்பதனுடைய அர்த்தம். அத்தகைய விதத்திலே இந்நிகழ்விற்கு தலைவராக வீற்றிருக்கும் நமது ஆயர் அவர்களை நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றி இதயத்தை தொடும் வண்ணம் அன்பை பற்றி எடுத்துரைத்து, பானையில் இருந்தால்தான் நம்முடைய பானை பாத்திரத்தில் வரும் என்பது போல, தான் எவ்வளவு மக்களை அன்பு செய்கின்றாரோ அதை போல அந்த அன்பை பற்றி பறைசாற்றி, தோல்வி உன்னை தோல்வியடைய செய்யும் முன் அத்தோல்வியை நீ தோல்வியடைய செய் என்னும் வார்த்தைக்கேற்ப எப்பொழுதும் முன்னோக்கி மறை மாவட்டத்தை எடுத்து செல்கின்ற ஆயர் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று வெள்ளி விழா காண்கின்ற நாயகி அவர்களை நாம் வரவேற்போம். உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர்கள் என்று யூதித்து 13:18 நாம் வாசிக்கின்றோம். அத்தகைய விதத்திலே கடமை ஒவ்வொன்றும் மிக உயர்ந்தது, அதை பக்தியுடன் செய்வது புனிதமானது. பூவாயிருந்தால் விரைவில் உதிர்ந்து விடுவாய், செடியாயிருந்தால் பூத்து கொண்டிருப்பாய் என்பதை உணர்ந்து செடியாயிருந்து பலன் கொடுக்க இயேசுவின் திருஇருதய சபையில் இணைந்து எளியோரை ஆதரிக்க, ஏழையின் சிறப்பில் இறைவனை காணவும், கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக முடியும் ஆனால் கருணையுற்றால் 1000 குழந்தைகளுக்கு கூட தாயாக முடியும் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து உழைப்பில் ஊக்கம், உறவில் நேர்மை, நெஞ்சினில் நேசம், கண்களில் கருணை, செயல்களில் தீரம், மனதினில் அமைதி என்று கடந்த 25 ஆண்டுகளாக நடப்பட்ட இடங்களில் எல்லாம் சிட்டாய் சிறுகடித்து பறந்து பல மக்களுக்கு ஒளியாக மாறிய அருள் சகோதரி அல்போன்ஸ் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இதுவும் கடந்து போகும் என்பதை மனதில் நன்றாய் பதித்து இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்னும் இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கொண்டு ஆண்டவரில் மகிழ்ந்திருங்கள் என்பதை தன்னுடைய வாழ்வில் வேரூட்டமாக ஊட்டம் பெற்று நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருந்து மறை மாவட்டத்தை வழிநடத்துகின்ற பேரருள் தந்தை எஸ் வர்கீஸ் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக வரவேற்புக்குரியவர் அருள் சகோதரர் லெவே அவர். உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்பவும், இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்பவும்,
கண்தான் உடலுக்கு விளக்கு என்பதை உணர்ந்து கொண்டு பார்வையற்ற மக்களுக்கு பார்வை கொடுக்க அவர்களுக்கு ஒளியாக மாற தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற இயேசுவின் திருஇருதய சபையிலிருந்து நெடுந்தூரம் பயணம் செய்து இங்கு வந்திருக்கின்ற இந்நிகழ்விற்கு வந்திருக்கின்ற சகோதரர் லெவே அவர்களை அன்போடு வருக வருகேன வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருள் சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துரை கூறுவதற்காக மண்ணின் மைந்தர்களிலே வீற்றிருக்கின்ற அருள் தந்தை மைக்கேல் அவர்களை திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப தன்னுடைய இனிமையான குரலால் ஆண்டவருடைய பாடல்களை ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடியும் வேண்டுதல் பாடல்களை பாடியும் நண்பன் எப்பொழுதும் அன்பு காட்டுவான் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப எவ்வளவு முதிர்ச்சியிட்டிருந்தாலும் எங்களை போன்ற இளங்குருக்களிடம் மிகுந்த அன்புடனும் பாசத்தினுடனும் கருணையுடனும் பழகி வருகின்ற அருள் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக குருத்துவ வாழ்வில் உயிரூட்டமான வேரோட்டமான வாழ்வு வாழ்ந்து இரவை பகலாக்கி இந்த ஆலயத்திற்காக பாடுபடுகின்றது இந்நிகழ்விற்காக அரும்பாடுபட்ட நம்முடைய பங்கு தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக உங்கள் அன்பை செயலில் காட்டுங்கள் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப நேற்றைய தினம் காலை முதலே இரவு 11 மணி வரையும் இன்று காலையிலிருந்து இந்நேரம் வரையும் இந்த ஆலயத்தை எவ்வாறு அழகுபடுத்துவது என்பது இந்நிகழ்ச்சியை எவ்வாறு நன்றாக நடத்துவதற்கு மாக்கமும் ஊக்கமும் கொடுத்து எப்பொழுதும் உடனிருந்த நம்முடைய பங்கின் அருள் சகோதரி அகஸ்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்விற்கு அருள் சகோதரியின் சபையிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை இனியது எத்துணை நல்லது என்னும் இறைவார்த்தைக்கேற்ப ஒற்றுமை உணர்வோடு நெடுந்தூரம் பயணம் செய்து இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்விற்கு ஆக்கமும் ஊக்கமும் எல்லா செயல்களிலும் ஒத்துழைப்போடு ஒற்றுமையோடு ஈடுபட்ட பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் மற்றும் எல்லா நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை முடிக்கின்றோம். இறைவன் பணி செய்வதே அடியவை பணியென செல்லும் இடமெல்லாம் சீரிய சேவையினால் இறைவனை மகிமைப்படுத்தும் உம் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தி வாழ்த்து மடல் அளிக்க செல்வி லிஃபி பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருட் சகோதரி அவர்களின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கேக் வெட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இறைவன் பணி செய்வதே அடியவை பணி என செல்லும் இடமெல்லாம் சீரிய சேவையினால் இறைவனை மகிமைப்படுத்தும் உம் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தி வாழ்த்து மடல் அளிக்க செல்வி லிஃபி பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வெள்ளி விழா வாழ்த்து மடல் அருள் சகோதரி அல்போன்சா,
இறை அழைப்பை ஏற்று தன்னை துறந்து துன்புறும் மக்களின் துயர் நீக்கும் உத்தமியாய் ஏழை எளிய மக்களின் அற்புத கன்னியாய் இறைவனோடு இரண்டர கலந்தவராய் பலர் மனதில் நம்பிக்கை துளிக்க செய்யும் நாயகியாய் கிராத்தூர் என்னும் இப்புனித மண்ணின் இரண்டாவது புதல்வியாய் அச்சுதன் விழாகம் குடும்பத்திற்கேற்ற குலவிளக்காய் பார்போற்றும் இறைபணியை நேர்த்தியாய் செய்து தியாகத்திலும் இறைபணியிலும் இன்புறும் நீவீர் கசப்பான தருணங்களில் இறைவனால் பார்போற்றும் நாயகியாய் பலம் பெறுவதை காணும் எம்முள்ளம் பூரிப்பால் பேருவகையடைகிறது. கன்னிகை அவர்களே, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கிலக்கணமாய் ஏழை குடும்பத்தில் திரு ஜோசப் திருமதி குஞ்சம்மாள் என்னும் பெற்றோருக்கு ஐந்தாவது புதல்வியாய் பிறந்த நீவீர் ஏழையாய் வாழ்ந்து ஏழையின் பால் பரிவுள்ளம் கொண்டு இறை தொண்டில் பேரார்வம் கொண்ட நீவீர் சிறு வயதிலேயே இறை பக்தியும் நற்குணமும் தியாக உள்ளமும் எளிய தோற்றம் நேரிய பார்வை இவை எம் உள்ளங்களில் தைத்த பாசமுட்கள். ஆம், தாயின் தியாக உள்ளத்தோடு நீவீர் நிற்பதை கண்டும் உம் விரிந்த விசால பார்வையும் எண்ணி வியக்கிறோம். உம் புகழ் பரவ நாங்கள் இறைவனிடம் ஜெபிக்கிறோம். உயர்வு தாழ்வு நீதி நேர்மை விருப்பு வெறுப்பு இவைகளை தாண்டி நம்பிக்கையோடு உம் பணி சிறக்க பரமனை வேண்டி வாழ்த்துகிறோம் உம்மையாம். சிஎல் ஜோ சகோதரர்கள், கன்னிகையே, இக்கிராத்தூரையும் கிராத்தூர் மண்ணின் மக்களையும் உம் ஜபத்தில் நினைங்கள் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலிகள் இல்லாமல் வழிகள் இல்லை, விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை, முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, முயன்ற மனிதர் தோற்றதுமில்லை. அதுபோன்றே முயற்சியால் முன்னேற்றம் கண்ட அருட் சகோதரி அவர்களை வாழ்த்துவதற்காக எம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாசுமிகு மேது ஆயர் அவர்களை, மோட்ஸ்னியோர் தந்தை அவர்களை, பிரதர் லேவி அவர்களை, லெவே அவர்களை, இன்று மிக்க மகிழ்ச்சியோடு நம்முடைய முன்னிலிருந்து ஜூபிலி விழாவை கண்டுகொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரி அல்போன்ஸ் அவர்களை, அருள் கன்னியர்களை, அருள் தந்தையர்களை, பங்கு மக்களை அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய பங்கு மிக்க மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பார்வையிலே அதிகம் தோற்றம் இல்லைங்கிலும் அரு சகோதரியை பார்க்கின்ற வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆயர் அவர்கள் மறையுறையிலே சொன்னதைப் போல 25 ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்த இடங்களிலெல்லாம் அவர் செய்த பணிகளெல்லாம் நல்ல சமாரியனுடைய அந்த நிகழ்வை போல 15 ஆண்டுகள் இவர்கள் ஒரே இடத்திலே பார்வையற்றவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அதை போன்று எல்லோராலும் கைவிடப்பட்ட நபர்களுக்கு உதவி புரிந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது யாராலும் செய்ய முடியாத ஒரு நிகழ்வு. நம்மை பொறுத்த அளவில் ஒரு வயதான தாய் தந்தையர்களை கூட பார்க்க மாட்டோம். நாம் சில வேளை ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கொண்டு வாயின்னு சொன்னால் சில வேளை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதே வேளையில் அருள் சகோதரியை பற்றி சிந்திக்கின்றவளை நானும் ஒரு நாள் இந்த வேலூர் அவர் இருந்த இடத்துல நாங்கள் சென்றோம். அந்த இடத்துல அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகளை பற்றி விளக்கி சொன்னார்கள். அன்று அவ்வளவு எனக்கு நான் சிந்தித்ததில்லை. ஆனால் இன்று பார்க்கின்ற வேளையிலே அவர் செய்த அந்த பணிகளை பார்க்கின்ற வேளையில் நிச்சயமாக யாராலும் செய்ய முடியாத அந்த காரியங்களை எல்லாம்
மிக நேர்த்தியாக நேர்மையாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். 25 ஆண்டுகள் முடிந்ததென்றால் இத்தனை நாட்கள் இறைவனோடு இருந்து ஜெபித்து இறை ஆசீர் பெற்று இந்த 25 ஆண்டும் ஆண்டருடைய வல்லமை பெற்று இவர்கள் இந்த செயல்களை செய்திருக்கின்றார்கள். ஒரு குருவானவர் அல்லது ஒரு கன்னியர் மேன்மையடைய வேண்டுமென்றால் அல்லது சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அல்லது நல்ல பணி செய்ய வேண்டுமென்றால் எல்லா நாளும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல நற்கருணை ஆராதனை முன்னில் இருந்து செபிக்கின்றவர்களுக்கு எல்லா அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைக்கும். நிச்சயமாக அருள் சகோதரியை பொறுத்தவரையிலே இதைத்தான் செய்திருக்கின்றார்கள். எல்லா நாளும் திருப்பலி செலவிளக்கு கிடைக்குமோ தெரியல, நமக்கு கிடைக்கும். எல்லா நாளும் திருப்பலிக்கு சென்றிருக்கின்றார்கள். நற்கருணை ஆராதனை முன்னில் இருந்து இந்த சக்தியும் ஆற்றலையும் இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த பணியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், நல்ல சமாரியன் ஒரு தடவை செய்த வேளையிலே பேரும் புகழும் கிடைத்தது. ஆனால் 25 ஆண்டுகள் இந்த சகோதரி செய்த பணிகள் நாம் இன்று அறிகின்ற வேளையில் நிச்சயமாக இவருடைய பேர் இன்னொரு நாள் பேரும் புகழுமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எந்த புனிதர்களை எடுத்து பார்த்தாலும் அல்லது புனித அல்போன்சா அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலும் அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த சகோதரி அல்லது சகோதரியாக இருந்த வேளையில் அல்லது சிறு பிள்ளையாக இருந்த வேளையிலே அவர்கள் வளர்த்தினார்கள், ஜபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். நானும் அதை தான் உணர்கின்றேன். இவருடைய பெற்றோர்கள் சிறு பருவத்தில் இருந்து இவர்கள் அவர்கள் தாய் தந்தை ஜபிப்பதில் மிக கவனம் உடையவர்களாக இருந்தவர்கள். ஆலய வழிபாடுகளில் எல்லாம் வருவதை நான் கண்டிருக்கின்றேன். மட்டுமல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்வதையும் நான் கண்டிருக்கின்றேன். சில வேளை நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த இடங்களெல்லாம் பனைகேறி அக்காணி எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ யாராவது பசியோடு வந்தால் கண்டிப்பாக அக்காணி கொடுப்பாங்க, கொடுக்காதிருக்க மாட்டாங்க. யாராவது அந்த வழி வந்தால் கொஞ்சம் குடிக்கிறீங்களா என்று கேட்டு தான் அவங்களுக்கு அது கொடுத்துட்டா அவங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்படி எல்லாம் உதவி செய்கிற ஒரு பழக்கம் நம்முடைய இடங்கள் இருந்து அதில் ஒரு குடும்பம் தான் இவருடைய பெற்றோர்கள். நிச்சயமாக அவர்களை ஜெபித்து ஜப வாழ்வில் கிடைத்த ஒரு பெரிய நம்ம தந்தையவர்கள் சின்னதை போல் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து பூத்து குலுங்கி நிற்கின்றார்கள் நம்முடைய அருள் சகோதரி. அவருடைய பணி சிறக்கட்டும். இந்த பங்கில் உள்ள எங்களுக்கு அருள் தந்தைகள் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன். எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது அருள் சகோதரி இந்த பணிகள் ஏழை எளியவர்களுக்கு பணிபுரிவதை பார்க்கின்றவர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாக எங்களுடைய 11 குருக்கள் சார்பாக எல்லாவிதமான வாழ்த்துக்களையும் அருள் சகோதரிக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். நான் அதிகம் பேசுகிறதில்லை. ஒரு சிறிய அன்பளிப்பு இந்த சகோதரிக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த நல்ல சமாரியன் சத்திரத்தில் போனவர்கள் இனி நாங்கள் இனியும் ஏதாவது தேவை இருந்தால் கொடுப்போம்னு சொன்னதை போல ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு உதவி செய்வதற்காக எங்களுடைய இந்த அன்பளிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அனைவர் சார்பாக ஒரு தடவை கூட வாழ்த்துக்களையும் எங்களுடைய அருள் தந்தைகள் 3 பேர் வரவில்லை என்றாலும் எல்லோரும் சார்பாக ஒரு தடவை கூட வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வான மேகங்களும் உங்களை வாழ்த்தும் மழை துளிகளாக, வண்ணங்களும் உங்களை வாழ்த்தும் வானவில்லாக, பூவனமும் உங்களை வாழ்த்தும் புன்னகையால், பாடல் பாடி உங்களை வாழ்த்து வருகின்றனர் எம் பாடகர் குழு. தவழ்கின்ற
விரைவில் உதிர்ந்து விடுவாய், செடியாயிருந்தால் பூத்து கொண்டே இருப்பாய் என்பதற்கேற்ப செடியிலிருந்து உழைப்பில் ஊக்கம், உறவில் நேர்மை, நெஞ்சினில் நேசம், கண்களில் கருணை, மனதினில் அமைதி என நடப்பட்ட இடங்களிலெல்லாம் சிட்டாய் சிறகை விரித்து பணிகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கும் அருட் சகோதரி அவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக சகோதரர் லேவே அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இன்று காலையில் 9 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரை வியந்து நிற்கிறேன், மகிழ்ந்து நிற்கிறேன், உங்களை பார்த்து பூரிப்படைந்து நிற்கிறேன். முதலாவதாக திரு குடும்பங்களாக அமர்ந்திருக்கின்ற இந்த அற்புதமான ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த இந்த அருட் சகோதரி இவ்வளவு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல நேரங்களில் வேந்ததுண்டு. இதற்கெல்லாம் காரணம் உங்களிடத்திலிருந்து வந்த ஜெபமும், உங்களுடைய உறுதிப்பாடும், உங்களுடைய விசுவாசமும், உங்களுடைய பங்கும் இன்றுதான் இதை பார்க்க எனக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தார். ஆகவே முதலாவதாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலாவதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் தந்தை, பேனா தந்தை அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். சின்னம் சிறியோர்களுக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அவர் எதுக்கு பேனா கொடுக்குறாரு அப்படின்னு அந்த சொல்லி அந்த கதையை முடிக்கிற முன்னாடி எனக்கு பல கேள்விகள் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் பாசமான தந்தை இன்றைக்கு இப்பேற்பட்ட ஏழைகளையும் கைதூக்கி பார்த்து, நம்ம பார்ப்போம் கடைகளுக்கெல்லாம் போனால் ஒரு பெரிய கடையெல்லாம் போகணும்னு நினைப்போம், ஆனால் நம்முடைய பாசமிகு தந்தை இந்த ஏழைகள் விற்கின்ற இந்த பொருட்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகின்ற இப்பேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உலகத்தில் நிறைய பொருட்கள் தயார் செய்கிறாங்க. இனிமேல் இது ஒரு புத்து எழுச்சி. ஆகவே பாசமிகு ஆயர் தந்தையை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு, வணக்கத்தோடு,
மகிழ்ந்து அவர்களை மீண்டுமாக அவர்கள் பணி சிறக்கவும் இறைவன் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்கள் சொன்னது போல சின்னம் சிறியோர்களுக்கு செய்தபொழுதெல்லாம் எனக்கே செய்தில் ஒரு சின்ன காரியம்தான் ஆனால் இதில் பெரிய ஒரு ஆசீர்வாதமும் அருளும் நிறைந்திருக்கின்றது ஆயர் தந்தை அவர்களை மகிழ்ச்சியோடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இந்த பீடத்திலே நின்ற பொழுது ஒரு மோட்சத்தில் நின்றது போல எனக்கு ஒரு பெரிய வியப்பும் விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் இங்கு 11 தந்தைகள் இந்த கிராத்தூர் ஊரில் இருக்கிறாங்கன்னா மிக உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த அருள் தந்தையர்கள் ஆயர் தந்தையோடு சேர்ந்து நிறைவேற்றிய இந்த திருப்பலி இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தீங்கன்னா வேலூர் மெட்ராஸ்லாம் அந்த விசுவாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் நீங்கள் வளர்த்தெடுத்த இந்த தவ புதல்வர்கள் இன்று அருமையாக இந்த பீடத்தின் முன் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இவர்கள் ஜெபித்த விதம் எங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக தெரியிறதைய சகோதரிகள் சபை சகோதரர்கள் சபை நாங்கள் எங்கே போனாலும் சொல்லுவோம் உங்கள் ஊரை பற்றி அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அருள் தந்தையர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய ஆயர் தந்தையோடு பெற்று தந்தார்கள் குறிப்பாக நம்முடைய விஜி தந்தை மோகன் சிங்கோ எல்லோருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியையும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னடா சிஸ்டர் பாராட்ட வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க வியந்து நிற்கிறேன் மகிழ்ந்து நிற்கிறேன் நீங்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியைகள் நீங்கள் கற்றுக் கொடுத்ததின் விளைவுதான் இந்த அருட் சகோதரி 25 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இறைப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இந்த 25வது ஆண்டு ஜூப்ளியை கொண்டாடும் போது அவங்க சபையில் யாரையுமே கூப்பிடலை வெறும் அருட் சகோதரிகள் கூட்டம் தான் இருந்துச்சு ஒருத்தோட வரலை அழைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து இப்பேற்பட்ட மகிமையும் ஆட்சிமையை இறைவனுக்கு செலுத்த வேண்டும் நம்முடைய ஆயர் தந்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க எதுக்காண்டி ஜூப்ளி கொண்டாடுற யாராவது சொல்லுங்கள் இளம் பெண்கள் சொல்லுங்கள் வாப்பா குழந்தைகள் ஆ எதுக்காக இந்த ஜூப்ளி கொண்டாடணும்னு சொன்னாங்க நிறைய சிஸ்டர்ஸ் வேணான்னு சொன்னாங்க ஆனால் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆயர் தந்தை சொல்லும் போது சொன்னாங்களே எதுக்காண்டியா இறை அழைத்தல் நம்மிலே பெருக வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நேரம் அதோடு சேர்ந்து இப்பேற்பட்ட அருட் சகோதரிகள் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இறை அழைத்தல் ஊக்குவிக்கப்படும் இன்றைக்கு இறை பணியை செய்வதற்கு ஆர்வமுடன் நம்ம எல்லாம் வரணும் அதை தான் இன்றைக்கி நம்முடைய ஆயர் தந்தை நினைவுபடுத்தினார்கள் இப்பேற்பட்ட அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் இந்த இடத்துல இப்படிலாம் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு இந்த பணியை செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைத்து பார்க்குறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க தந்தை மைக்கேல் அவர்கள் சொன்னது போல் மூக்கு வடிங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க முந்தாங்க எடுத்து மூக்கை சிந்தி தொடச்சி விடுவாங்க யாருக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இவர்கள் 16 வருடங்கள் ஒரே இடத்தில் இருந்து அமலராக்கினி பார்வையற்றோர் என்ற சிறப்பு பள்ளிகளை பணிபுரிந்தார்கள் அந்த பணியின் நிறைவு பெற்று நிறைவு பெறலை அதை தொடர்ந்து அரசு பணியின் நிமித்தம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க போகும்பொழுது அத்தனை குழந்தைகளும் தாய் என்று சொல்லி அம்மா என்று சொல்லி கண்ணீர் வடித்து அழுதார்கள் இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு நேரமும் இந்த அன்பு சகோதரியை அவர்கள் பேசுகின்ற விதம் அந்த சகோதரியோடு பழகுகின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவர்களுக்காக அர்ப்பணித்த அந்த அரும் பணிகள் இன்னும் அங்கு நிழலாடி கொண்டிருக்கின்றது இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோடு போவாங்க என்னன்னு சொல்லுவாங்களோ பார்த்து பித்துக்கோழி போகுது பா சொல்லியிருக்கோம்ல மனசு பேதழிச்சு போகிறாங்க யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இவங்களை கிட்ட போய் பேசுகிறதுக்கு நம்ம பயப்படுவோம் ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஒரு 120 பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ரோட்டில் அலைந்த பெண்களை அழைத்து வந்து அந்த விடுதியில் தங்க வைத்து அவர்களுக்கு மாற்று துணி கொடுத்து அவருடைய முடியெல்லாம் பார்த்திங்கன்னா சட விழுந்து அப்படியே கிடக்கும் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டி துவைச்சிக்க முடியாது அதை எரித்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக எரியும் அவ்வளோ எண்ணெய் செக்கோடு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட அரும் பணியை அருட் சகோதரி அவர்கள் மேக்கலூரில் கியூர் என்ற இல்லம் கியூர் அப்படின்னா இறைவன் ஆண்டவர் அனைவரையும் குணப்படுத்துகிறார் என்ற இல்லத்தை துவங்கி நாங்கள் ஒரு 3 வருஷமாக செய்துகிட்ருக்கிறோம் அந்த அருட்பணியில் மிக அற்புதமாக அருட் சகோதரி அவர்கள் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 100 பெண்கள் நல்ல மனநலம் குணம் பெற்று அவர்கள் மறுவாழ்வு பெற்று இன்றைக்கு விடுதிக்கு சென்று வீட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட அரும்பணியை செய்வதற்கு ஆற்றலும் ஊக்கமும் கொடுத்தது உங்களுடைய ஜபமும் உங்களுடைய வழிகாட்டல் தான் ஆகவே அருட் சகோதரி இந்த ஜூப்ளி நாளில் வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றோம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் அவர்களை வாழ்த்த வெகு தூரம் பயணம் செய்து நிறைய பேர் தடுத்தாங்க கொரோனா அப்படி இப்படி இருந்தாலும் அவர்களுடைய பாசம் அவர்கள் செய்கின்ற அந்த பணிக்கு நன்றி செலுத்தும் வகையில் இங்கு அவர் இன்னொரு சகோதரர் வந்திருக்கிறாங்க சர்வைட் ஃபாதர் கொஞ்ச நாள் ஃபாதராக போகிறாங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்க சகோதரர் டோனி நான் அடியேன் இன்னொரு சம்பி வந்திருக்காங்க செல்டன் இப்படி எல்லாருமே பயணம் செய்து
அருள் சகோதரி அவர்கள் திருஹிருதய சகோதரர்கள் சார்பாக திருஹிருதய சகோதரர்கள் சகோதரிகள் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மறை மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமான பணி. இதில் சிறப்பாக உங்களுடைய அருட் சகோதரி அல்போன்ஸ் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பயணம் செய்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போ நீங்கள் வந்தாலும் அந்த திருவண்ணாமலை சைடு வேலூர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக வாங்க. ஆயர் தந்தை அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த பணியை பார்த்து செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி சிறப்பாக பங்கு தந்தைக்கு தந்தை அவர்கள் இந்த விழாவை மாற்றி மாற்றி வச்சா கூட கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்று அருட் சகோதரியை ஊக்கப்படுத்தி நம்முடைய ஆயர் தந்தையோடு சேர்ந்து மிக அற்புதமாக நேர்த்தியாக இந்த விழாவை சிறப்பித்து நமக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அருண் நம்முடைய பங்கு தந்தைக்கு நம்முடைய சபையின் சார்பாக பாராட்டுகிறேன். அதோடு சேர்ந்து ஊர் பெரியவர்கள் இங்கே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அற்புதமான விழாவை கொண்டாடி இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக சிஸ்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய சபை தலைவி எங்களுடைய சபை தலைவர் எல்லோரிடத்திலும் இந்த செய்தியை சொல்வோம். கிராத்தூர் இது மறக்கவே மறக்காது சிறப்பான ஊர். இறைவன் ஆசிரையும் அருளையும் இங்கிருக்கின்ற சிறுமிகள் சிறுவர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் இன்னும் அத்தனை பேருக்கும் அருள் ஆசி நிரம்பி வழிய தொடர்ந்து எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நல்ல நாளில் நம்முடைய பாசமிகு அருள் சகோதரியுடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம். விண்ணகத்திலிருந்து அவர்கள் அருள்மலை பொழிந்து இந்த சகோதரிக்கு இன்னும் ஊக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் இறைவனிடத்திலிருந்து பெற்று தருவார்கள். அவருடைய உற்றார் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கு மீண்டுமாக நன்றி செலுத்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொற்களில் அன்பு, செயல்களில் நேர்த்தி, பகிர்வதில் ஆர்வம், பழகுவதில் இனிமை, பணியில் தீவிரம், நெஞ்சில் நேசம், மனதை அழகாக்கி தான் பார்க்கும் அனைத்திலும் அழகை காண்பவர், இயேசுவை அறிந்து அனுபவித்து அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட் சகோதரி அவர்களை வாழ்த்துவதற்காக திருமதி பசுலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நதி தந்து கடலலை தந்தை இறைவா, துதி செய்து தூய மனம் கொண்டு வணங்குகின்றேன். இயற்கை தந்து இவ்வுலகை காக்கும் உமை இறைவா, இருகரம் கூப்பி இன்னல் போக்க வணங்குகின்றேன். மண்ணை படைத்து விண்ணை படைத்த இறைவா, மலர் தூவி மண்டியிட்டு உம் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். இவ்வபையின் கண் வீட்டிற்கும் மேதகு ஆயர் அவர்களே, குருகுல முதல்வர் அவர்களே, இம்மண்ணின் மைந்தர்களே, ஏனைய குருக்களே, அருட் சகோதரிகளே, என்னை போன்றோரே, சின்னம் சிறுவர்களே, உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வானை முத்தமிட்டு நிமிர்ந்து நிற்கும் மலை முகடுகள், கண்ணை கவரும் வண்ண முகில் கூட்டங்கள், மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி வார்த்தது போல பாய்ந்து வரும் அருவிகள், வற்றாத வளம் கொளிக்கும் பேராறுகள், உள்ளத்தில் உவகை சிந்தும் காடுகள், தெள்ளிய தேனினை தெவிட்டாக தரும் மனம் பரப்பி தெவிட்டாக தருகின்ற மலர் பொய்கைகள், பாடி திரியும் பறவைகளின் பாட்டொலி, கூடி திரியும் விலங்குகளின் பேரொலி, இதமான தெண்டல் காற்று, இத்தகைய இயற்கை வளங்களை கொண்டு குமரி கண்டத்தில் கிராத்தூர் மண்ணில் விறகு வெட்டு விளை பகுதியில் சிறப்புமிக்க திருக்குடும்பமாம் ஜோசப் திருமதி குஞ்சம்மாள் அவர்கள் ஈன்றெடுத்த 8 முத்துக்களில் விலையுயர்ந்த ஒப்பற்ற முத்தே இன்று வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அருட் சகோதரி அல்போன்ஸ் அவர்களாகும். துறவரம் என்பது கரடு முரடான பாதை. ஒருவன் என்னை பின் சென்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்ற எம்பிரான் இயேசுவின் அழைப்புக்கு அடிபணிந்து ஊசியானது நூல் எப்போதும் ஊசியை நோக்கி பின்தொடர்வதைப் போல
அன்னை மரியின் அடிச்சுவட்டை பின்பற்றி இறை இயேசுவின் விளிமியங்களை கையாண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற விருது வாக்கை கையேந்தி ஏழை எளிய மக்களுக்காக துயர்த்தடைக்கும் அரும்பணிகளை 25 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களே நாம் மண்ணின் அருட்சகோதரி அல்போன்சா அவர்கள். இன்று நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இவர்கள் ஆற்றிய ஒவ்வொரு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான். அருட் சகோதரி அவர்களே, எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை பிரச்சனையாக கருதி விடாதீர்கள். பிரச்சனை என்று கருதும் போது நமக்கு முதலில் வருவது பதட்டமும் கவலையும் தான். ஆனால் அந்த பிரச்சனையை ஒரு சவாலாக எடுத்து கொள்ளும் போது நமக்குள் பிறப்பது தன்னம்பிக்கையும் ஓர் நல்ல நெடிய செயல்பாட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு லட்சிய பாதையும் தான் நமக்குள் பிறக்கின்றது. உண்மையான வார்த்தைகள் போதும் அழகாக இருப்பதில்லை. ஆனால் அழகான வார்த்தைகள் உண்மையாகவும் இருப்பதில்லை. அருள் சகோதரி அவர்களே, செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, நீங்கள் மெதுவாக ஓடினாலும் வெற்றி உங்கள் பாதையில் வந்து சேரும். இன்னும் தடைகளை கண்டு நீங்கள் தடுமாறி போகாதீர்கள். என்னும் தன்னம்பிக்கையோடு தரமான கல்வியறிவை பாங்குடனே பல்வேறு பள்ளிகளில் நீர் ஆற்றி வருகின்ற உம்பணி என்றும் இன்று போல் சிறக்கட்டும். இன்னும் ஒரு விதை நாம் விதைக்கும் போது அது சீக்கிரத்தில் மரமாகி விடுவதில்லை. அந்த விதையானது வளர்ந்துதான் ஒரு பலனை நம்மவர்க்கு தருகின்றது. அதுபோல அருட் சகோதரி அவர்களே, நீங்கள் எடுத்த இந்த லட்சிய பயணத்தில் தொடர்ந்து உங்களது லட்சிய கனவுகளை பெரிதாக ஊற்றிவிடுங்கள். வெற்றி உங்களுக்கு. இன்னும் நீங்கள் தரமான சிந்தனை, அயராத உழைப்பு, அயராத முயற்சி இவைகளை கை கொண்டு இறைமகன் இயேசுவின் பணியை சீரிய முறையில் ஆற்றி வர இறைமகன் இயேசுவும் அனைமரியும் உங்களுடன் பயணிக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களையும் நாங்கள் உங்கள் பணி இன்னும் மேல்நோக்கி வளர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாழ்த்துறைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கு ஒரு அன்னையாய், பாசத்திற்கு ஒரு தந்தையாய், முயற்சிக்கு ஒரு முன்மாதிரியாய், மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்து மலர் வாசித்து அளிக்க மூன்றாம் அருள்வாழ்வியம் சார்பாக செல்வி ஸ்டெனி அவர்களை அழைக்கிறேன். வெள்ளி விழா வாழ்த்து மலர். அருட்சகோதரி அல்போன்சா, நாள் 11/1/2022 செவ்வாய்க்கிழமை, புனித ஜார்ஜார் எம்எஸ்சி ஆலயம், கிராத்தூர். நற்செய்தி அறிவிப்போரின் மலர் பாதங்கள் எத்துணை மேன்மையானது. ரோமையர் 10:15. இறை நிழலில் வாழும் ஜோசப் குஞ்சம்மாவுக்கு வடக்கே விறகுவெட்டு விளை வீட்டில் 25/1969 மகவாய் பிறந்து அல்போன்சா என்ற பெயரில் திருமுழுக்கு பெற்றீர். பள்ளி படிப்பை முடித்த நீவீர் வேலூர் கன்னியர் மடத்தில் பயிற்சி பெற்று 17/5/1996 அருட்சகோதரியாக அருள்பொழிவு செய்யப்பட்டீர். அன்று எளியோரை ஆதரிக்க என்ற தாரகே மந்திரத்தை மனதில் ஏற்று 25 ஆண்டு கால இறை பணியுடன் கண் பார்வையற்ற மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு கல்வி பணியாற்றியும் சாதனை படைத்தீர். உயர்வுக்கு ஊனம் ஒரு தடையல்ல என்பதை கருத்தில் கொண்டு உத்தமர் இயேசுவின் சத்திய மறையை மனித மனங்களில் விதைக்க எல்லாவல்ல இறைவன் மிகுந்த அருளாசிரை தரட்டும் என வேண்டி 1000 வாழ்த்துக்களுடன் என்றும் இறை அன்பில் புனித டொமினிக் சாவியோ அருள் வாழ்வியம், புனித ஜார்ஜியர் ஆலயம், கிராத்தூர்.
கருவில் தன்னை அறிந்து கரத்தினில் பொறித்தும் காக்கும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து இரவா புகழ்பெற கடவுள் உனக்கு அருள் புரிவாராக. திரு இருதய சபையின் கவுன்சிலர் அருட் சகோதரி ஜீவா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நன்று நன்று. நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், அதனால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரியாக்குவேன் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எம் சகோதரி அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பும் சென்ற இடமெல்லாம் பார்ப்போற்றும் பணியாக ஆற்றி எம் சபைக்கு பெருமையும் சிறப்பையும் தேடித்தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். பங்குத்தந்தை அவர்களும் ஆயர்தந்தை அவர்களும் அவர்கள் வாசித்து அளித்த ஒவ்வொரு சொற்களுமே உண்மை உண்மை உண்மை. ஏனென்றால் எம் சகோதரி அவர்கள் 25 ஆண்டுகள் எம் சபையில் பணியாற்றியது, 22 ஆண்டுகளும் இந்த மாற்றுத்திறனாளிகள் மக்கள் மத்தியிலே பணியாற்றியுள்ளார்கள் என்பது எம் சபைக்கு மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. இப்பொழுது வாசித்தது போல ஊனம் ஒரு தடையல்ல பணி செய்வதற்கு. தனது மனதை திடப்படுத்தி நான் எவ்வாறு சமுதாயத்தால் தள்ளிவிடப்பட்டாலும் தள்ளிவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இப்படிப்பட்ட மக்களுக்காகவே என் வாழ்வை அர்ப்பணிப்பேன் என்று தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து எம் சபைக்கு பெருமையும் புகழையும் பெற்றுத்தந்த எம் சகோதரி அவர்களுக்கு எம் சபை அன்னை சார்பாகவும் மற்ற அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு உங்களை அனைவரையும் பார்க்கும்போது மிகவும் எனக்கு பொறாமையாக இருக்கின்றது. இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பங்கில் பிறப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நான் மிகவும் ஏங்குகிறேன். உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்தும் ஒவ்வொருடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய ஜபங்களும் தான் எம் சகோதரி அவர்கள் இத்தகைய பணியாற்ற உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்பது இதுதான் வேறு என்பதை நான் மனதார நினைத்து பார்க்கின்றேன். அன்பு சகோதரிகளே, அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளையும் இவ்வாறு பணியாற்ற அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் இன்றைய தினம் ஆயர்தந்தை கூறுவது போன்று ஒரு டாக்டர் ஆவதோ ஒரு இன்ஜினியர் ஆவதோ ஒரு ஆசிரியர் ஆவதோ இயல்பா ஈஸியானது கூட, ஆனால் இவர் அன்பு பணி செய்ய அடியெடுத்து வைப்பது என்பது ஒரு பெரிய பெரிய சவால் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சவால் மட்டுமல்ல, ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ இளம் பெண்கள், எத்தனையோ இளைஞர்கள் வாழ வழி அறியாது, வாழ தன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள தெரியாது அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்ட எத்தனையோ துறவிகள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் அனைவரும் ஜெபியுங்கள், இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். உங்களில் ஒரு குழந்தையாவது இறை அழைத்தலில் சென்று உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பெற்றுத்தரட்டும். எம் அன்னை சகோதரி அவருடைய குடும்பத்தை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இன்றைய தினம் இத்தனை ஆயர்தந்தை அவர்களும் அருத்தந்தையர்களும் திருப்பலி ஆற்றி எம் சகோதரியை வாழ்த்து கூறுவது அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போன்று நீங்கள் உணர்கிறீர்களா? அதை உணர்ந்தால் உங்கள் சகோதரியாவது வரும் ஆண்டு எம் அன்பு பணிக்கு அடைக்க உங்களை வாழ்த்துகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இந்த சிறப்பு பணி இந்த சிறப்பு விழா சிறப்பாக அமைய இரவு பகலாக்கி பகலை இரவாக்கி உழைத்து இந்த விழாவை அனைவருக்கும் பெரும் மகிழ்வையும் பெரும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தந்த பங்கு தந்தை அவருக்கும் மற்றும் அவரோடு உடனடித்த இந்த பங்கின் சேர்ந்த அருள் சகோதரிகளுக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எம் சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் திருமுன், நான் உனக்கு ஆசி வழங்குவேன். தொடக்க நூல் 27:7. புன்னகை பூத்த முகம், அருள் பொழியும் நதி, இறைபுகழ் பாடும் சுரம்,
குட்டிக்கதை சொல்வதில் கெட்டிக்காரராகி பிஞ்சு குழந்தைகளின் நெஞ்சம் கவரும் தன்மை உடையவர் இவர். மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் வின்சன் மார் பவுலோஸ். தலைமைத்துவம் அது கடவுளின் மாபெரும் கொடை. மேதகு ஆயர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். பாசத்திற்குரிய முதன்மை குரு அவர்களே, அருட் சகோதர லேவே அவர்களே, அருட் சகோதரி அல்போன்சா, அருட் சகோதரி ஜீவா மற்றும் அன்பு அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அருமையான இந்த விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உள்ளத்தில் பல்வேறு கேள்விகள் கடந்து சென்று கொண்டே இருந்தன. முதலாவது, இந்த விழாவினால் பயனடைந்தவர் யார்? இந்த அருட் சகோதரியா மற்றவர்களா? இந்த கேள்வி என்னுடைய மனதுக்குள்ளே வந்தது. அருட் சகோதரிக்கு 25 பேர் சென்று ஆரத்தி எடுத்தாங்க. வந்து இறங்கின உடனே வரிசையாக நின்று பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டன. எல்லோரும் சேர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றினோம், எல்லாம் செய்தோம். இனி நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாப்பாடும் கிடைக்கும், அப்படி தானே? அது உறுதியாக நம்புகிறோம் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அப்போ இதில் உண்மையாக பலன் பெற்றது யார்? நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அருட் சகோதரியை விட இதில் கூடுதல் பயனடைந்தது நாம் ஒவ்வொருவர். அதனால் எனக்கே இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது, ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே என்னுடைய மனதில் இருந்த ஒரு எண்ணம், ஆயரான பிற்பாடு மறை மாவட்டத்தில் எங்காவது பார்வையற்ற பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று தொடங்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிஸ்டர்னுடைய அந்த பணிகளை கேட்டபோது, இப்படிப்பட்ட ஒரு பணியில் நம்ம மறை மாவட்டத்திலேருந்து ஒரு அருட் சகோதரி போயிருக்கிறாங்களே, அப்போ நம்ம மறை மாவட்டத்திலையும் இது தேவையில்லையா இந்த மினிஸ்ட்ரி, அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக செய்தது இந்த விழா. அதனால் சிஸ்டரை விட நாங்கள் தான் என்ன செய்திருக்கிறோம், இந்த விழாவில் பெருமை அடைந்திருக்கிறோம், தூண்டுதல் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது வந்து என்னுடைய ஒரு கேள்வி, மனதுக்குள்ளே வந்த கேள்வி, இந்த சிஸ்டர் ஏன் கிராத்தூர்லேருந்து வேலூருக்கு போகணும்? பக்கத்தில் வேறு கான்வென்ட் இல்லையா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, 5 மினிட்டு போனால் கான்வென்ட் இருக்குது, இல்லை இந்த மலங்கிற சபையில் இருக்குது, இல்லை இங்கெல்லாம் விட்டு நீங்கள் வேலூருக்கு ஏன் போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கும் ஒரு விடை இருக்குது. என்னென்னா, ஆண்டவர் சொன்னது, நீங்கள் உங்கள் ஊரெல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்கள்னு சொல்லலை. எங்கே போய் நற்செய்தி அறிவிக்க சொன்னார்? உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி, எல்லா இடங்களுக்கும் போக சொன்னார். அதனால் இந்த கிராத்தூர் மக்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இவங்க எங்கே போனாலும், எந்த இடத்துல, இப்போ அருட் சகோதரி அல்ல மற்ற மக்கள் போனாலும், அந்த இடங்களில் எல்லாம் மலங்கரை சபையினுடைய விதையை விதைக்கணும், தொடங்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு எண்ணம் உண்டு. அது ஏராளமானவருடைய பேச்சுலையும், நீங்கள் கவனமாக இருங்க, இவங்க அங்கேயே தொடங்கிடுவாங்க, ஓகே, அப்படி உண்டு. அது பெரிய காரியம், பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதனால் கிராத்தூர் மக்கள் என்ன செய்யணும்னா, வடக்கே விறகு வெட்டி விளையா, வடக்கே விறகு வெட்டி விளையாலும் சரி, கல்லாம்பட்டி ஆனாலும் சரி, அச்சுதன் வளாகம் ஆனாலும் சரி, அஞ்சாலி ஆனாலும் சரி, வெள்ளங்கட்டி ஆனாலும் சரி, தேரி ஆனாலும் சரி, முக்கம்பால தட்டு ஆனாலும் சரி, அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி சவுட்டி சவுட்டி நிற்காமல் கிராத்தூர் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஆங்காங்கே தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்கள்லேயும் நீங்கள் போய் தங்கணும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பின்னால் கொஞ்சம் ஃபாதேசம் வருவாங்க, எல்லா இடத்துலையும் என்ன ஆகும், சபையாகும். அதுக்கெல்லாம் ஒரு உந்துதல் இந்த சகோதரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எனக்கு அவங்களுடைய சுப்பீரியர் ஜெனரலை நல்லா தெரியும், சிஸ்டர் அமுதா. அவங்க மரவன்குடி இருப்பு பங்கை சார்ந்தவர்கள். அவங்களுடைய உறவினர்களெல்லாம் நடைக்காவில் உண்டு. அவங்க ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஜெனரலாக. எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோலவே நம்முடைய இந்த அருட் சகோதரிகள்
இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வது மிக்க மகிழ்ச்சி. எனவே நீங்கள் எல்லோரும் இந்த வருகை தந்த சிஸ்டர் ஜீவாவினுடைய தலைமையில் வந்திருப்பதும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். பிரதர் லேவே அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள், நம்ம எல்லோரையும் உற்சாகப்படுத்தினார்கள். அருட் சகோதரர்கள், நம்முடைய பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ் தான் இங்கே வந்து இந்த பகுதியில் தொடக்க காலத்தில் மிகுந்த பணியாற்றியது. அவர்களுடைய தான் அந்த மறைத்தூது பணியில் தான் இந்த பங்குகள் எல்லாம், இந்த பக்கத்தில் உள்ள பங்குகள் எல்லாம் வளர்ந்துருக்கிறது. இப்போ அவங்க இந்த டயசிஸில் இல்லைன்னா கேரளா ப்ரொவின்ஸ், தமிழ்நாடு ப்ரொவின்ஸ்னு அப்படி திரும்பினதுனால இப்போ இல்லை. ஆனால் பிரதர்ஸினுடைய பணி இன்னும் உங்களுடைய அந்த நல்ல வார்த்தைகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சிஸ்டர் அவர்களை பாராட்டுவதற்கு முன்னால் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது 8 பிள்ளைகளுடைய ஒரு குடும்பம், அதில் 8 பேரில் ஒரு ஆள் இறைவனடி வந்திருக்கிறார். மேரி ராணி, ஜோசஃபீனா, செல்வராஜ், லீலா இவர்கள் திருமணமாகியிருக்க, திரு ஜஸ்டின், திரு அஜிக்குமார், திரு அகஸ்டின், இவர்கள் 8 பேர் அடங்கிய ஒரு குழு. இந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் ஜீவா புரிஞ்சுக்கிடணும், இவங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க என்னென்னா, அதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. 8 பிள்ளைகளுடைய வீட்டில் அன்பாக இருக்கல என்னென்னா என்ன நடக்கும், பட்டிமன்றமும் வாக்குவாதமும் அடிதடியும் தான் நடக்கும் அன்பாக இருக்கலைன்னா. இப்போ குடும்பத்தில் அவங்க அன்பாக இருக்கிறது படிச்சுக்கிட்டாங்க. 8 பேர் உள்ள குடும்பத்தில் அன்பாக இருக்கிறாங்க. அப்போது வந்து நிச்சயமாக குழும வாழ்வு, ரிலீஜியஸ் கம்யூனிட்டி லைஃபு ரொம்ப ஈஸி. இப்போ வந்து கம்யூனிட்டி லைஃப் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் எத்தனை பேர், 1 அல்லது 1.5. அப்போது வந்து என்ன வரும், நீயா நானா என்ற கேள்வி தான் வரும். எல்லாம் அங்கே பட்டிமன்றம் தான் வரும், எளிதில் பட்டிமன்றம் வந்துவிடும். இல்லை 8 பேர் உள்ள குடும்பம்னு சொல்லக்கூடியது எவ்வளோ அழகானது. அதிலும் இந்த அழைத்தல், ஆண்டவருடைய அந்த அழைத்தலின் பார்வை இந்த குடும்பத்தில் மீண்டும் பட்டிருக்கிறது. திரு ஜஸ்டின் அவர்களுடைய மகன் பிரதர் பென்னி இப்போது இளநிலை குருத்துவ பயிற்சியகத்தில் ஹையர் செகண்ட் 3வது ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய எனக்கு இப்போது நினைவு இருக்கிறது, அவர் இன்டர்வியூக்கு வந்தபோது 10-12 பிள்ளைகள் வந்தாங்க. இப்போது அதில் வந்து அதிகம் கேள்விகள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது வரல, அவ்வளவு தெளிவோடு இருந்தார். நான் இன்டர்வியூ பண்ணும்போது பிள்ளைகள்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது தெரியும் இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய எண்ணம் என்ன என்று. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தெரியும் பிரதர் இங்கே ஆல்டரில் இருந்து இப்போ வந்து ஹையர் செகண்டரி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர்னுடைய சிஸ்டர்ஸுக்கு தெரியாது, அதனால் பிரதர் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. சிஸ்டர்ஸுகள்லாம் ஓகே. பிரதர் பென்னி இப்போ செமினாரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா சிஸ்டர்ஸும் பார்த்துட்டீங்கல்ல? ஓகே, வெரி குட். ஓகே சார், அவருடைய அப்பா அங்கே உண்டு, மிஸ்டர் ஜஸ்டின், அம்மா இங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய பார்வை, அருள் பார்வை மீண்டும் பதிந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நான் குடும்பத்தையும் இந்த சகோதரர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். கிராத்தூரில் இருந்து அருள் தந்தையர்கள் 11 பேர் இருக்கின்றார்கள். அதுபோல் அருள் சகோதரிகள் இல்லை, சிஸ்டர் மடோனா, அதுபோல் சிஸ்டர் அல்ஃபோன்ஸா, இன்னும் ஒரு ஆள் கூட உண்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக பேர் தெரியல, நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லலாம். அவ்வளோதான் சிஸ்டர்ஸ். ஆனால் ஃபாதர்ஸ் வந்து நிறைய 11 பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்னும் சிஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு, இங்கே சொன்னது மாதிரி இந்த லைஃப் வந்து சேலஞ்சிங். ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றும் வச்சு விளையாட முடியாது, அதில் இல்லை பயன்படுத்துகிறாங்க, என்னாலும் அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் மட்டும் நம்பி நமக்கு வாழ முடியாது. அதுபோலவே இத்தகைய இந்த பணிகள் செய்கிறதுக்கு வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்கள் மீது கவனம் செலுத்துவதற்கு, அவர்களுக்கு பணிவிடை செய்து கடவுளை நேசிப்பதற்கு இது உகந்த வாழ்வு என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்வோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக்க மகிழ்ச்சியோடு ஒருங்கிணைத்தீர்கள், அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிஸ்டர் அல்ஃபோன்ஸா அவர்களுக்கு மறை மாவட்டமே உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றது. ஏனென்றால் இத்தகைய ஒரு பணியை எல்லாரும் செய்வோம், கொஞ்சம் காலம் செய்வாங்க அடுத்து, ஆனால் இவ்வளோ 25 வருடமும் இத்தகைய ஒரு பணியிலேயே நீங்கள் இருந்தது எல்லாரையும் வியக்க வைக்கிறது,
மறை மாவட்டத்தின் சார்பில் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மிக்க மகிழ்ச்சியோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த ஒழுங்குபடுத்திய அருட்தந்தை டயஸ் அர்னால்டு டயஸ் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அதுபோன்று உதவி பங்கு தந்தை அவர் வரவேற்புரையை பெரிய பேருரையாக நடத்தினார். அது வசனங்களெல்லாம் பெரிய இலக்கியவாதியினுடைய வசனங்கள் போல விவிலியத்தை மையப்படுத்தி எல்லாருமே இப்படி கண் உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவில் ஆள் சின்னதாக தான் இருக்கிறாரு. அப்போ நான் அப்போவுமே நினச்சேன் இவர் ஆள் இவ்வளவு தான் உண்டு, டயசிஸ்லேயே கடைக்குட்டி இப்படி பொறிச்சு தட்டுறாரேன்னு நினச்சேன் மனசுக்குள்ள. அவ்வளவு சிறப்பாக மிக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வரவேற்புரையினுடைய உதவி பங்குனர் ட்ரஸ்டி செக்ரட்டரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த விழாவிலே வந்து பங்கேற்ற பிரதர் லேவே அவர்களுக்கும் அதுபோன்று மற்ற அருள் தந்தையர்கள் மோன்ஸ்னோர் அவர்கள் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி கூறி அருள் சகோதரியை பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை என்னும் அன்னை தெரேசாவின் பொன்மொழிக்கேற்ப அருட் சகோதரி அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கும் நேரம் இது. பங்கின் சார்பாக பரிசு வழங்க திரு ஸ்டான்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நம்முடைய சகோதரியை பற்றி ஒரு வார்த்தை. சகோதரி அவர்கள் எனது வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்தவர்கள். சகோதரியுடைய அப்பாவும் அம்மாவும் மிகவும் அமைதியும் கடின உழைப்பாளர்களும். அந்த வகையிலே பார்க்கும்போது சகோதரி அவர்களும் இந்த மனித குலத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்பனேஜ் பிள்ளைகளுக்காக எல்லாம் எப்போதும் கரிசனையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றி ஒரு சின்ன நிகழ்வு சொல்லப்போனால், அவர்களுக்கு இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு அவர்களது குடும்பத்திலிருந்து பரிசுகள் வழங்குவதாக இருந்தது. சிஸ்டர் அவர்கள் அந்த பரிசுகளை எல்லாம் தன்னுடைய இல்லத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கணக்கு பண்ணி ட்ரெஸ்ஸஸாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை பார்க்கும்போது அன்னை தெரசாவை பற்றி தான் ஞாபகம் வருகிறது. அன்னை தெரசா அவர்களும் இதுபோன்று தான் எங்கு சென்றாலும் தன்னுடைய இல்லத்தில் உள்ள பிள்ளைகளையே முதல் பார்வையாக பார்ப்பார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்த பின்னர் தான் அவர்கள் எந்த இடத்திலும் நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வார்கள். அந்த வகையிலே சகோதரி அவர்கள் இந்த தொண்டு நிறைந்த உள்ளத்தை அந்த ஊனமற்ற குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் இவர்களுக்கு செய்து வரக்கூடிய அந்த பணி தொடர்ந்து சிறக்க இறைவனை வேண்டுகிறேன். சமூகமும் இறைவனும் திருச்சபையும் அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்களை கொடுத்து சிறப்பிக்கட்டும் என வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அந்த சகோதரியோடு சேர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய திரு இருதய சிஸ்டர்ஸ் மற்றும் பிரதர் அவர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் அவர்களை பெருமையோடு பார்க்கிறேன். அவர்களை மிகவும் வாழ்த்தி நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நம்முடைய பங்கின் சார்பாக சிஸ்டர் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறேன். பாசத்திற்குரியவர்களை தொடர்ந்து பரிசு வழங்கக்கூடியவர்கள் வரிசையாக வந்து பரிசுகள் வழங்க உங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடல் குழுவினர் இந்த வாழ்த்து பாடலை பாடினால் நன்றாக அமையும். பங்கின் சார்பாக மொமெண்டோ வழங்க திருமதி சௌதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பங்கின் சார்பாக பரிசு வழங்க அன்பளிப்பு வழங்க விரும்பக்கூடியவர்கள் முன்னால் வந்து அன்பளிப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பாசத்திற்குரியவர்களே,
வெளியினருக்கக்கூடிய அனைவரும் ஆலயத்திற்குள் வர அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் சகோதரி அவர்களுடைய ஏற்புரை உண்டு, அதன் பிறகு மட்டுமே அனைவரும் கடந்து செல்ல உங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இறை மக்களும் ஆலயத்திற்குள் நுழையுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது முடிந்த பிறகு மட்டுமே நீங்கள் அன்பு விருந்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இறை மக்களும் ஆலயத்தில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். தொடக்க நூல் 12:3. அகத்திலே இறையன்பை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஓப்புடன் திளைத்து இறை பணியை மகிழ்வுடன் ஏற்று இறை அன்பில் அர்ப்பணமாகி அருட்சகோதரியானீர். தங்களின் ஆழ்ந்த பக்தியும் அயராத உழைப்பும் பல உள்ளங்களை ஈர்த்ததுவே. இத்துறவர வாழ்வில் உயிரோட்டமான வேரோட்டமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி அல்போன்சா அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பெருமதிப்புக்குரிய ஆயர் அவர்களே மற்றும் என்னுடைய ஆன்ம குரு தந்தை வர்கீஸ் அவர்களே மற்றும் எம் பங்கு தந்தை அவர்களே மற்றும் எங்கள் பிரதர் லெவே, எங்களுடைய சபை சகோதரி ஜீவா அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து குருக்களே, கன்னியர்களே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்று உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய தம்பி அண்ணன்கள் எல்லாம் அந்த விழா வைக்கணும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய சாலம் கோம்பில் போய் மாஸ் வச்சு அங்குள்ள மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்துடலாம், அங்கேயே நம்முடைய நாளை அன்றைய பொழுதை கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பிக்கிட்ட சொன்னேன். ஆனாலும் எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய பிரதர் லெவேயுடைய காரணத்தின் நிமித்தமாக தான் அந்த விழா இங்கே இன்றைக்கி நம்ம வச்சுருக்குறோம். என்னுடைய முன்னாடி கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. குறிப்பாக நாங்கள் தினமும் வீட்டில் ஜோமாலை சொல்லுவோம். தினமும் ஒரு நாள் கூட ஜபம் செய்யாமல் எங்கள் அம்மா எங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. நாங்கள் எல்லாம் ஜபம் முடித்து சாப்பிட்ட பிறகு தான் அவங்க வருவாங்க. ஆனால் வந்து தினமும் எங்கள் அப்பா இறக்குற நாள் வர தினமும் ஜபம் செய்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க, ஜபம் செய்துக்கிட்டு தான் தூங்குவாங்க. அந்த ஒரு பழக்கம் எங்கள் குடும்பத்தில் அந்த காலத்திலேருந்தே, நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்த போதும் சரி, நாங்கள் பெரியவங்களாம் வளர்ந்த போதும் சரி, அது தொடர்ச்சியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை வளர்த்தெடுத்தவங்க எல்லாருமே எங்களுடைய, குறிப்பாக என்னுடைய தந்தை வர்கீஸ் அவர்களை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய காரியங்கள் ஃபாதர் தான் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சிறுவழி இயக்கம், சொடாலிட்டி, மரியா இன் சென்னை, மற்ற எல்லாத்துலேயும் கலந்துட்டு நாங்கள் எங்கள் அக்காங்களோடு சேர்ந்து ஹவுஸ் விசிட்டிங், மற்ற சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது, கோயில் காரியங்களில் எல்லாமே நாங்கள் தான் முன்னோடியாக இருப்போம். எனக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டி, லைலா, கிறிஸ்டல் பாய். நாங்கள் நாலு பேர் சேர்ந்து எங்கள் ஃபாதர் சிஸ்டர் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் தொடர்ச்சியாக எல்லா ரெகுலராகவே செஞ்சுட்டு இருப்போம். அதனாலேயே தெரியல எனக்கு நான் சிஸ்டராக போகணும், சிஸ்டராகணும் அப்படிங்கிற ஒரு அழைத்தல். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்டேன், நம்ம போகலாம் கிறிஸ்டி, நம்ம போகலாம் அப்படின்னா, இல்லை நாங்கள் வரல, நீ வேணால் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே, அதுபோல் ரொம்ப ஆன்மீகத்தில் என்னை வளர்த்துவாங்க சிஸ்டர் கில்டா, சிஸ்டர் சிரில், சிஸ்டர் ஃபோர்ஜியோ, அவங்களுடைய வழிகாட்டுதலில். குறிப்பாக சிஸ்டர் கில்டா தான்
எல்லாமே எங்களுக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு செயலானால சிஸ்டர் கேட்காம நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி தான், எங்கே போனாலும் வந்தாலும் எங்களை கூப்பிட்டு போவாங்க வருவாங்க, அந்த மாதிரி ரொம்ப எங்களை ரொம்ப கன்சர்னாக கவனிச்சுக்கிட்டாங்க. சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு இப்படி சிஸ்டராக இப்படி இருக்கிறேன்னா என்னுடைய பங்கை சார்ந்த குருக்கள் கன்னியர்கள் தான் மெயின் முக்கிய காரணம். அடுத்ததாக ஜோசப் சார், சார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து எங்களை கல்வி படிப்பில் எங்களை வளர்ச்சி ஊட்டி அறிவு ஊட்டி என்னை வளர்த்துனாங்க. அடுத்ததாக எங்கள் டீச்சர் தாமராட்சி டீச்சர், தமிழ் டீச்சர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இன்னும் வேறு யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. டீச்சர்ஸ் அப்படி எல்லாருமே எங்களுக்கு எனக்கு உரு கூட்டி என்னை வளர்த்தெடுத்தாங்க. நான் சபைக்கு போனதுக்கப்புறம் சிஸ்டர் கொரட்டி, சிஸ்டர் புலோமினாள், சிஸ்டர் ராஜம் அவங்களுடைய வழிகாட்டுதலில் நான் சபையிலே வளர்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இல்ல தலைவிகள் அவர்கள் எல்லோரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எங்களுடைய பணியானது குறிப்பாக எனக்கு வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்காக வேண்டி நான் படிச்சிருக்கிறேன். அதனால் முழுக்க முழுக்க என்னுடைய பணி வந்து அந்த மாற்றுத்திறனாளி மக்களோடு தான் இருந்துச்சு. மேலும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா பார்வையற்ற பிள்ளைங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அந்த இடத்த விட்டு வெளியே இன்னொரு பணிக்காக செஞ்சிட்ருக்கிறேன். இப்படி என்னுடைய ஆன்மீக பணிகள் நடந்துட்டுருக்கு. என்னுடைய பணி வந்து கல்வி பணி, ஹோம் அதாவது மாற்றுத்திறன் மாணவர்களை கவனிக்கக்கூடிய பணி, பங்கு பணி, இந்த மூணு பணிகளும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போதும் எனக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஆயர் அவர்கள் இன்றைக்கி இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி நல்ல மறைவுரை ஆற்றி எங்களுக்கு நல்ல வாழ்த்து கூட்டம் இதெல்லாம் நடத்தி நல்ல செய்தமைக்கு ஆயருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய தந்தை அவர்கள் வர்கீஸ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய பங்கின் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் நன்றிகள். பிரதர் லெவி அவர்களுக்கு அவ்வளோ தூரம் பயணம் பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரதரோடு வந்திருக்கின்ற பிரதர் டோனி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் இங்கே இந்த எங்களுடைய பங்குலுள்ள பங்கு தந்தை அவர்கள் இது இந்த விழாவானது நடைபெறதுக்கு முக்கிய காரணமே பங்கு தந்தை தான். ரொம்ப சிரம் பாடுபட்டு ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த விழாவை ரொம்ப நேர்த்தியாக சிறப்புற அமைச்சு தந்திருக்காங்க. ஃபாதருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள் ஃபாதர். அடுத்ததாக எங்களுடைய சபை சகோதரிகள் அரட் சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸும் வந்திருக்கிறாங்க. அனைத்து சிஸ்டர்ஸுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய பங்கின் சார்பாகவும் நன்றிகள். அடுத்ததாக எங்களுடைய குடும்பம் அச்சுதன் விளாகம் குடும்பத்தில் உள்ள என்னுடைய அண்ணன்கள் அண்ணிகள் அக்காங்க அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க எல்லாருமே நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். ஏன்னா இந்த விழா முக்கியமாக நடைபெறுவதற்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அண்ணன்களும் ஒவ்வொரு நாள் எங்கள் வீட்டில் வந்திருந்து பேசி என்னென்ன பண்ணலாம் செய்யலாம் அந்த மாதிரி பற்றியெல்லாம் பேசி முடிவெடுத்து இந்த விழாவை ரொம்ப சிறப்புற நடத்தி கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய அச்சுதன் விழாக குடும்பத்தில் உள்ள எங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள். மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து இறை மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டு போகும்படியாக உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நான் மறந்து போன எங்களுடைய உதவி பங்கு தந்தை, அப்புறம் எங்களுடைய மன்னன் மைந்தர்கள் குருக்கள் நான் ஃபாதர் மைக்கேல் மற்றும் ஃபாதர் ஜஸ்டின் ஃபாதர் ரிச்சார்ட் ஃபாதர் ரெத்தீஷ் ஃபாதர் அனிஷ்
மற்றும் நான் பேர் சொல்லாத அனைத்து குருக்களையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மகிழ்வான தருணங்கள் மலரட்டும் இனிமையாக, நெகிழ்வான தேசங்கள் நெகிழ்ந்திடும் இளமையாக, நன்றி என்னும் ஒரு வார்த்தையில் இவ்விழா இனிதே நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றி கூற திருமதி ஜபிலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருட் சகோதரியார் அவர்களை அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் நன்மைக்கு நர்சான்றாய் நன்றியின் ஓரிரு வார்த்தைகள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரின் பணியை சிறப்புற செய்ய, அதுவும் தேவையில் உழல்வோருக்காக அதிகமாக செய்ய ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு 25 ஆண்டுகள் தன்னுடைய பணிவாழ்வை ஆண்டவரில் அயலாரை நேசிக்க என்னும் விருது வாக்கோடு இன்று நிறைவுற செய்திருக்கும் அருட் சகோதரி அவர்களை அவர்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு பொழுதும் கரம் பிடித்து வழிநடத்தும் எல்லாமல்ல இறைவனுக்கு முழுமுதற் நன்றிகள். இவ்வெள்ளி விழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்து இவ்விழாவிற்கும் தலைமை தாங்கியிருக்கும் நமது பாசமிகு ஆயர் மேதகு வின்சன்மார் பவுலோஸ் ஆண்டகே அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பான ஆயிரம் ஆயிரம் நன்றிகள். நமது குருகுல முதல்வர் பேரருட் தந்தை எஸ் வர்கீஸ் அடிகளார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அருட்தந்தை பற்றி நம் பெருசாக சொல்ல தேவையில்லை. நமது கிராத்தூர் பங்கில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் பங்கு தந்தை முதல் அருள் தந்தை அவர்கள் முதல் நபராக இங்கு வந்து அமர்ந்திருப்பார், கடைசி நபராகவே இந்த இடத்தை விட்டு செல்வார். அவ்வளவு பற்றும் பாசமும் நம்மோடு கொண்ட பேரருட் தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இரு கண்களால் பார்க்கிறோம், ஆனால் இங்கு ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இரு கண்கள் வைத்துக் கொண்டு பல நூறு மக்களுக்கு பலவாறு வழிகாட்டுகின்ற வெளிச்சத்தை கொடுக்கின்ற அருட் சகோதரர் லேவை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணின் மைந்தர்கள் அந்த வார்த்தையை சொல்றப்போவே அப்படி ஒரு பூரிப்பு, நமக்கு மட்டுமல்ல அங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் தான். நமது மண்ணின் மைந்தர்களாகி இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்த பேரருட்தந்தை மைக்கேல் முக்கம்பாலத், அருட்தந்தை ஜஸ்டின், அருட்தந்தை ரதீஷ் ரிச்சர்ட், அருட்தந்தை ரதீஷ், அருட்தந்தை பிபின், அருட்தந்தை ஜோஸ், அருட்தந்தை ஜான் ஷிபு ஆகியோர் அனைவருக்கும் நம் அனைவர் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நம்மோடு இங்கு கலந்திருக்கும் அருள்தந்தை அருள்தாஸ் மற்றும் அருள்தந்தை ஷாஜி அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பான நன்றிகள். SSJH துறவர சபையை சார்ந்த அருட் சகோதரி ஜீவா அவர்கள் அரியதொரு வாழ்த்துறையை வழங்கினார்கள். சிஸ்டர், உங்களோட நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. இந்த மண்ணில் இருந்து நீங்கள் இன்னும் துறவர வாழ்க்கைக்கு அருட் சகோதரிகள் உங்களோடு இணைவார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்தில் பதிவாக்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைய இந்த நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கண்டிப்பா. அதோடு உங்களோடு இணைந்திருக்கும் மற்ற அருள் சகோதரர் அவர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்புற நடைபெற ஒருவர் முழு மூச்சாக செயல்படுகிறார் என்றார், அது நம்முடைய பங்கு தந்தை அர்னால்டைஸ் அவர்கள். அவரோடு தோல் நின்று துணை புரியும் துணை பங்கு தந்தை ஜெனிட்டோ அவர்கள் முழு முயற்சியோடும் முன்மதியோடும் இந்த விழாவை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்னேற்கண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை மிகவும் சிறிது, ஆனாலும் நம் அனைவர் சார்பான நன்றிகள். நமது பங்கன் அருட்கன்னியர் ரெவரன் சிஸ்டர் அகஸ்டா அவர்கள் அவர்களோடு இணைந்து இந்த பலிபீடத்தை அழகுபடுத்திய அருட் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், இங்கு குழுமி இருக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் மனதின் ஆழத்திலிருந்து பல நூறு நன்றிகள். உற்றார் உறவினர்கள், வெகு தொலைவுகளிலிருந்து இங்கு வந்திருக்கும் அனைத்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம இங்கே பார்க்கின்ற அனைத்து சிறப்பு ஏற்பாடுகள் அதே மாதிரி டெக்கரேஷன் அனைத்தையும் சிறப்புற ஒழுங்குபடுத்தி இருக்கும் MCOM உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும்
இவ்விழா குழுவின் சார்பான மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு தோல் நின்று தோல் கொடுத்து பாசக்காட்டி பணி சிறப்புற இவ்விழா சிறப்புற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு காணிக்கையாக்குகின்றேன். அனைவருக்கும் ஒரு முறை கூட நன்றி கூறி யாரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறி அயலாரில் ஆண்டவரை நேசிக்க ஜபங்களையும் உரித்தாக்குகின்றேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, இறுதி ஆசீருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அதற்கு முன்னதாக பாடர் குழுவினருக்கும் பீட சிறுவர்களுக்கும் பங்கு பெரிய உறுப்பினர்கள் பங்கிலே பணிய பங்கு மக்கள் இந்த விழாவிற்கு ஒத்துழைத்த உதவிய அலங்காரங்கள் வழியாகவும் மற்ற ஏற்பாடுகள் வழியாகவும் உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதி ஆசீருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணும் மண்ணும் படைத்த இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இறைவனாகிய ஆண்டவர் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனாகிய ஆண்டவர் உங்களையும் உங்கள் உற்றார உறவினர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா, பலவீனம் உள்ளதும் குறைகள் மிக்கதுமாகிய எங்கள் வேண்டுதல்கள் உம்முடைய திருமுன்னிலையில் கேட்கப்பட்டவையும் அங்கீகரிக்கப்பட்டவையுமாயிருப்பதாக. ஆமீன். அனைவருக்கும் நன்றி. நல்ல பசியோடு இருக்கிறீங்க, சீக்கிரமாக விரைவாக சாப்பிடுங்க.